بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد التي لم يخلق مثلها في البلاد وثمود الذين جابوا الصخر بالواد وفرعون ذي الأوتاد الذين طغوا في البلاد فأكثروا فيها الفساد فصب عليهم ربك سوط عذاب إن ربك لبالمرصاد فأما الإنسان إذا ما ابتلاه ربه فأكرمه. السلام عليكم ورحمة الله. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அனைவர் மீதும் எல்லாம் உள்ள ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி 1980களில் இருந்து தமிழகத்தில் தமிழ் கூறும் மக்கள் வாழக்கூடிய பிற மாநிலங்களிலே வெளிநாடுகளிலெல்லாம் தொடர்ச்சியாக நாங்கள் நடத்தி வருகிறோம். இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், பல்வேறு மதத்தவர்கள் வாழக்கூடிய நம்முடைய நாட்டிலே ஒவ்வொரு மதத்தவரும் பிற மதத்தை பற்றி, பிற மதத்தவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளை பற்றி அறிந்து வைத்துக் கொண்டால் அவர்களுக்கு மத்தியில ஒரு நல்ல இணக்கம் ஏற்படும், கசப்புணர்வு நீங்கிவிடும் என்பதற்குத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம். உங்களுக்கு இஸ்லாத்மிய மார்க்கத்தினுடைய கொள்கையில ஒரு மறுப்பு இருக்கலாம், சட்ட திட்டங்களிலே உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், முஸ்லீம்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து அந்த நடவடிக்கை உங்களுக்கு வெறுப்பூட்டக்கூடியதாக இருக்கலாம். இது போன்ற செய்திகளை நீங்கள் எங்கள் மத்தியிலே பதிவு செய்யும் பொழுது எங்கள் மத்தியில் தவறு இருக்குமையானால் எங்க மக்களுக்கு நாங்கள் தேவையான அறிவுரைகளை சொல்வோம். நீங்கள் தவறாக புரிந்திருப்பீர்களேயானால் சரியான இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை விளக்குவோம். இதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். இதுல முழுக்க முழுக்க உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடியதாகத்தான் இந்த நிகழ்ச்சி அமைக்கப்பட்டு இருக்கிறது. இருந்தாலும் ஒரு துவக்கமாக சின்ன இஸ்லாத்தை பற்றி சின்ன அறிமுகம், அதை செய்துவிட்டு உங்களுடைய கேள்விகளுக்கான பதிலுக்கு நம்ம செல்லலாம். எல்லா மதங்களிலுமே கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. கடவுள் நம்பிக்கை தான் மதங்களுடைய பேசிக் அடிப்படை. எந்த மதமா இருந்தாலும் கடவுள் என்று ஒருத்தர் இருக்கிறாரு, நிறைய இருக்கிறாரு என்று நம்புகிறார்கள். இஸ்லாம் மார்க்கமும் அதுபோல ஒரு கடவுள் நம்பிக்கை சொல்கிறது. இந்த கடவுள் நம்பிக்கையை சொல்லும் பொழுது இஸ்லாம் சொல்லக்கூடிய முக்கியமான வேறுபாடுகளை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இஸ்லாம் சொல்லுகிறது கடவுள் ஒருத்தர் தான் உலகத்துக்கு இருக்க முடியும், நிறைய கடவுள்கள் இருக்க முடியாது. இந்த மொத்த உலகத்தை ஒருவர் தான் படைத்திருப்பார், அவர் தான் கடவுளாக இருக்க முடியும். அப்போ இந்த ஒரு மொழி பேசுகிறவங்களுக்கு தனி கடவுள், அரபியருக்கு தனி கடவுள், மலையாளிகளுக்கு தனி கடவுள், தமிழனுக்கு தனி கடவுள் என்றெல்லாம் பல கடவுள்களை கூறு போடுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. அனைவருக்குமே சேர்த்து ஒரு கடவுள் தான், அவர் தான் நம்மை படைத்திருக்கிறார், இந்த அண்ட சராசரங்களை பிரபஞ்சத்தை படைத்திருக்கிறார். இது நிறைய மதங்களில் ஒரு கடவுள்ங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தில் மாத்திரம் இல்லாமல் ஒன்றே குலம், ஒருவனே தேவன், அந்த ஒருவனே தேவன் என்றால் ஒருத்தன் கடவுள் என்பது பரவலாக எல்லா மதங்களுடைய இதிகாசங்கள் கவிதைகள் எல்லாம் அதை சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஒரு கடவுளை சொல்லும் பொழுது சில இலக்கணங்களோடு இஸ்லாம் வந்து அந்த கடவுளை சொல்லுது. நீங்கள் ஒருவரை கடவுள் என்று நம்புவதாக இருந்தால் அந்த கடவுள் வந்து தேவையற்றவராக இருக்க வேண்டும். அவருக்கு சாப்பாடு தேவை, அவருக்கு தண்ணீர் தேவை, அவருக்கு ஏதோ பிரச்சனைகள் இருக்குன்னு வைங்க, அவர் கடவுளாக இருக்க முடியாது. கடவுள் என்று சொன்னால் அவருக்கு எந்த பொருள் என்பாலும் தேவை இருக்கக்கூடாது. தேவை இருந்து விட்டது என்று சொன்னால் அது இல்லாமல் இவர் இருக்க மாட்டான்றாயிரும். அது இல்லாமல் இவர் இருக்க மாட்டானா கடவுளா?
எது இருந்தாலும் எது இல்லாட்டாலும் அவர் இருக்கணும், அதுதான் கடவுள். சாப்பாடு இல்லாட்டி செத்து போயிடுவார்னா கடவுள் கிடையாது. தண்ணி இல்லாட்டி அவர் துடிச்சு போயிடுவார் என்றால் கடவுள் கிடையாது. கடவுள் என்று ஒருவரை நினைத்து கொண்டோமே ஆனால் அவருக்கு ஒரு தேவையுமே கிடையாது. இப்படி நம்பும் போது என்ன ஆகும்னு கேட்டால், கடவுள் பேரை சொல்லி நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது. கடவுளுக்கு தாங்க, கடவுளுக்கு தாங்க, கடவுள் வாங்குறது இல்லை, மனுஷன் தான் வாங்குறான். அப்போ கடவுளுக்கு தாங்க, கடவுளுக்கு தாங்க என்று சொல்லி மக்களிடத்தில் பணத்தை சுரண்டுவதற்கான வாசலை அடைப்பதற்காக இஸ்லாம் வந்து இந்த கடவுள் கொள்கையில் கடவுளை தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். கடவுள்னு எந்த தேவையும் இருக்கக்கூடாது. அதே போல் பலவீனங்கள் இருக்கக்கூடாது. இப்போ நான் பேசுகிறேன் என்று சொன்னால் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பேச முடியும், 24 மணி நேரம் பேச முடியுமா? முடியாது. நீங்கள் சும்மா உட்கார்ந்துருந்தா கூட ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் உட்கார முடியும், அதுக்கு மேலே உங்கள் உடல் வந்து சோர்வாகிவிடும். இப்போ கடவுள் என்று சொல்லக்கூடியவர் வந்து இது மாதிரி டயர்டாயிட்டான்னு வைங்க, ரொம்ப சிரமமாக இருக்கு, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேன், இருக்கக்கூடாது. கடவுள் என்று சொன்னால் அவருக்கு சோர்வு இருக்கக்கூடாது, அவருக்கு மறதி இருக்கக்கூடாது, அவருக்கு அசதி இருக்கக்கூடாது, அவருக்கு தூக்கம் இருக்கக்கூடாது, அவருக்கு நோய் இருக்கக்கூடாது, இயற்கை உபாதைகள் இருக்கு, பாத்ரூம் போயிட்டு வர்றேன், இது மாதிரி எல்லாம் என்ன செய்யக்கூடாது, கடவுள் இருக்கக்கூடாது. கடவுள் என்று சொன்னால் எல்லா பலவீனங்களுக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கணும், எந்த வீக்னஸும் அவருக்கு இருக்கக்கூடாது. இது கடவுளை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை. இதுதான் அடிப்படை. இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்னன்னு கேட்டால் கடவுள் கொள்கை தான் முக்கியமான அடிப்படை, மற்றெல்லாம் சட்டத்திட்டங்கள். அதுபோக கடவுள் என்று நம்ம ஒருத்தரை ஏற்றுக்கொண்டோமே ஆனால் அவருக்கு மனைவி மக்களும் இருக்கக்கூடாது, அவருக்கு தாய் தந்தையும் இருக்கக்கூடாது, அவருக்கு பிள்ளை குட்டியும் இருக்கக்கூடாது. இப்போ கடவுளுக்கே ஒரு தகப்பன் தான் வைங்க, அப்போ இந்த தகப்பன் வந்து இந்த கடவுளால் படைக்கப்படலண்டாவது, இந்த இவருக்கு முந்தைய அவர் இருப்பாரா இல்லையா? ஒருத்தர் கடவுள் என்கிறோம், கடவுளுக்கு இவர் அப்பா என்று சொன்னால் அந்த அப்பா தான் கடவுளாக இருக்க முடியுமே, அதுவரை இவர் இருக்க முடியாது. அப்போ கடவுள் என்று சொன்னால் அனைத்தும் அவரால் படைக்கப்பட்டு இருக்கணும் என்று சொன்னால் அவருக்கு முன்னாடி யாருமே இருக்கக்கூடாது, அவருக்கு அம்மா இருக்கக்கூடாது, அவருக்கு அப்பா இருக்கக்கூடாது. அது மாதிரியான ஒரு அடிப்படை இஸ்லாம் சொல்கிறார், இஸ்லாமிய கடவுள் கொள்கை இதெல்லாம். அதே போல் கடவுள் ஒருத்தர் நம்பிட்டோம் என்று சொன்னால் அவருக்கு பிள்ளை குட்டிகள் இருக்கக்கூடாது, அம்மா அப்பா இல்லைன்னா அண்ணன் தம்பி இருக்காது. அம்மா அப்பா இல்லை என்று சொன்னால் கடவுளுக்கு அண்ணன் கிடையாது, தம்பி கிடையாது, சகோதரன் கிடையாது, மாமா கிடையாது, மச்சான் கிடையாது, அது மாதிரி வந்து கணவன் கிடையாது, மனைவி கிடையாது, எதுவுமே கிடையாது, தனித்தவன். கடவுள் என்கிற தன்மையில் ஒரே ஒருத்தன் தான் இருப்பான், அவனுக்கு அப்பன் இருக்க மாட்டான், அவனுக்கு பிள்ளை இருக்க மாட்டான். இப்படியான ஒருத்தன் இருந்தால் தான் கடவுளாக இருக்க முடியும். கடவுளை நீங்கள் இப்படி நம்புங்க, அவருக்கு பிள்ளை குட்டியெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அங்கே பிள்ளை குட்டிகளுக்கு மத்தியில் சண்டை வந்து போயிடும், அடுத்து யார் பார்க்குறதுங்க. அதுபோக கடவுளுக்கு சாவு இருக்கக்கூடாது, கடவுளுக்கு எப்போதுமே மரணம் இல்லாமல் என்றென்றும் நித்திய ஜீவனாக கடவுள் இருக்கணும். இதுதான் கடவுளுடைய இலக்கணமாக இஸ்லாம் சொல்லித்தருகிறது. இப்படியான ஒரு கடவுளை நம்புறது எதுக்கு நம்பணும்? ரெண்டாவது, எல்லாரும் கடவுளை நம்புவாங்க. கடவுளை நம்புகிற 90% மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் ஏதாவது கஷ்டம் வரும்ல அப்போ தான் கடவுளை வேண்டுவாங்க. நல்லா இருக்கும்போது யாருமே வேண்ட மாட்டாங்க. நோய் வந்துட்டா கடவுளே என் நோயை போக்கு, வறுமை வந்துவிட்டால் கடவுளே என் வறுமை நீக்கு, குழந்தை இல்லாவிட்டால் கடவுளே எனக்கு ஒரு குழந்தையை கொடு, திருமண வாழ்க்கை அமையாவிட்டால் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை கொடு. இது மாதிரியான ஒரு பிரச்சனைகளை மனிதன் சந்திக்கும் பொழுது இந்த உலகத்தில் அவனுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு ஒருவன் தேவை என்றுதான் கடவுளை நம்புகிறார்கள். இஸ்லாம் வந்து இதில் நேர் மாறுபடுகிறது. உலகத்தில் உன் தேவையை பூர்த்தி செய்வதற்காக அல்ல கடவுள் என்பவர், கடவுள் என்பவர் இந்த உலகத்தில் மனிதனை படைத்திருக்கிறார், ஏராளமான ஜீவராசிகளை படைத்திருக்கிறார். அவற்றுக்கெல்லாம் கொடுக்காத ஒரு பகுத்து உணரக்கூடிய அறிவை மனிதனாகிய நமக்கு கடவுள் தந்திருக்கிறார். இந்த அறிவை தந்துவிட்டு நீ நல்லவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தால் உனக்கு இன்னொரு வாழ்க்கையில் உனக்கு சொர்க்கம் தருவேன், நீ கெட்டவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தால் உன்னையே நான் தண்டிப்பேன். அது மாதிரியான ஒரு சூப்பர், உனக்கு வேலைக்காரனாக நான் கடவுள் இல்லை, உனக்கு எஜமானனாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அதனால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நீ நல்லவனாக நடக்கிறியா என்பதை நான் பார்த்து கொண்டே இருப்பேன், கெட்டவனாக இருக்கிறியா என்பதையும் பார்த்து கொண்டிருப்பேன். என்னுடைய ஒவ்வொரு வினாடி நேரத்திலும் என்னுடைய கண்காணிப்பின் கீழே தான் நீ செயல்பட முடியும். அப்படி நீங்கள் ஒழுக்கம் தவறி என்னுடைய கட்டளையை மீறி நடந்தால் இந்த உலகையெல்லாம் ஒரு நாள் அழித்துவிட்டு, இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும். அழிக்கப்பட்ட பிறகு முதல் மனிதரில் துவங்கி
அழிக்கப்படுகிற காலம் வரை இருந்தாங்கல்ல அவ்வளவு பேரையும் ஒரு உத்தரவுல கடவுள் உயிராக்குவார். கடவுளுக்கு இது லேசானதுதான். இந்த பூமியே ஒரு உத்தரவு, இந்த பிரபஞ்சமே கடவுளுடைய ஒரு உத்தரவுல தான் உண்டாயிருக்கிறது. அப்படி உருவாக்கிய பிறகு நாம என்னவெல்லாம் செய்தோம் என்பதற்கு ஏற்றவாறு அவர் பரிசு தருவாரு, இல்லைன்னா தண்டனை தருவார். அந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர் நம்மளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்று கடவுளை பற்றி பயந்து வாழணும். இதுதான் கடவுள் கோட்பாடு. இந்த உலகத்தில் சில தேவைகள் கடவுள்கிட்ட முறையிடலாம், கடவுள் நினைச்சா தருவார் இல்லைனா இல்லைன்றவாரு. ஆனால் நாம கடவுள் நம்ப எதற்காக என்று சொன்னால், நம்ம ஒழுங்கா நடக்கிறோமா என்று கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறாரு. திருட போறோமா பயப்படணும், கடவுள் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏமாத்த போறோமா, கடவுள் பார்த்துட்டு இருக்கிறாரு. மோசடி செய்ய நினைக்கிறோமா, கடவுள் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒருத்தனை கொலை செய்ய நினைக்கிறோமா, கடவுள் கண்ணில் மண்ணை தூக்கிட்டு கொலை செய்ய முடியாது. இப்படி எல்லா செயல்களையுமே கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கையை ஒவ்வொருத்தரும் உள்ளத்தில் வைப்பார்களே, ஆனால் அது மனித குலத்துக்கு ரொம்ப நல்லது. திருட்டு இருக்குமா, எதனால திருடுறான், திருடினா என்ன பண்ணுவீங்க, ஆறு மாதம் சோறு போடுவீங்க, அவ்வளோதானே. திருடினால் ஜெயிலில் பிடிச்சி போட்டு ஆறு மாதத்துக்கு சோறு தருவீங்க, இதனால திருடத்தான் செய்கிறான். அப்படியே திருடுற எல்லாரும் மாட்டுவானா, நூறு பேர் திருடினால் பத்து பேர் தான் மாட்டுறான், தொண்ணூறு பேர் தப்பிச்சுட்டு போயிடுறான். மாட்டினவன் கூட நீதிபதிக்கோ அரசாங்கத்துக்கோ உரிய விலையை கொடுத்து வெளியே வந்துடுறான். அப்போ மனிதனை ஏமாத்திடலாங்கிற ஒரு காரணத்தினால தான் திருடுறான், கொலை செய்கிறான், கொள்ளை அடிக்கிறான், கலப்படம் செய்கிறான், மோசடி செய்கிறான். அப்போ ஏமாற்ற முடியாத ஒரு சூப்பர் பவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான். ஆகு என்றால் நம்மளை ஆக்கி விடுவான், அழி என்றால் அழித்து விடுவான், அவனுக்கு இயலாதது ஒன்றுமே இல்லை என்று ஒரு சூப்பர் பவரை நம்ம நம்பும் பொழுது அது மனிதனுக்கு நல்லதாக முடிகிறது. எல்லாரும் இப்படி நினைச்சா, எல்லாருமே நம்மளை கடவுள் பார்க்குறாரு கடவுள் பார்க்குறாரு என்று நினைத்தால் நம்ம தப்பு செய்வோமா, அடுத்தவன் சொத்து அபகரிப்போமா, அடுத்தவனுக்கு அநியாயம் செய்வோமா? அப்போ எல்லா தீமைகள்லேருந்து ஒரு மனிதன் விடுபட்டு அவனும் நல்லவனாக வாழ்வதற்கு, அவனால் மற்றவர்களுக்கு நன்மைகள் நிகழ்வதற்கு, மற்றவர்களுக்கு தீமைகள் ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த ஒரு நம்பிக்கை அவசியம். இதைத்தான் எல்லா இறை தூதர்களும் முகமது நபி உட்பட எல்லாருமே சொன்னார்கள். அப்போ கடவுளை வந்து ஏதோ உங்களுடைய கஷ்டங்களை தீர்க்கிறதுக்குள்ள வேலைக்காரன் அந்தஸ்தில் வைக்காம, உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிற, உங்களை படைத்திருக்கிற, ஒன்றுமில்லாமல் நீங்கள் இருந்தீங்க, உங்களை நான் படைத்திருக்கிறேன், படைத்திருக்கிற எனக்கு அஞ்சு இந்த உலகத்தில் வாழுங்கள், இப்படி இறையச்சம் உடையவர்களாக மனித சமுதாயம் வாழணும், இறைவனை பயப்படணும், இறைவனை பற்றிய எந்த அச்சமும் இல்லாமல் இறைவனை கேலி பொருளாக்குவது, இறைவனை கிண்டல் பண்ணுவது, இறைவனை பாடல் ஆடல் பாடி என்ன செய்வது, இறைவனை கொச்சைப்படுத்துவது, அப்போ இறைவனுடைய இறைவனை ஒரு கோமாளி மாதிரி ஆக்குவது, இந்த மாதிரியான தன்மைகள் எல்லாம் இறைவனை நம்புகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள்ட்டே இருக்கிறது. அப்படியான ஒரு இறைவன் நமக்கு என்னத்துக்கு, நம்மால் கேலி செய்யப்படுற ஒரு இறைவன் நமக்கு தேவையா? இறைவன்னா ஒரு முதலமைச்சர்னா அந்த முதலமைச்சரை பற்றி நமக்கு பயம் இருக்க வேண்டும். ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கிறார் என்று சொன்னால் அவரை பற்றி நமக்கு ஒரு அச்சம் இருக்க வேண்டும். ஒரு பிரதமர் என்று சொன்னால் அவரை பற்றி ஒரு பயம் இருக்க வேண்டும். ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி என்று சொன்னால் அவரை பற்றி ஒரு அச்சம் இருக்க வேண்டும். ஆனால் கடவுள் என்று நம்புகிறோம், அவரை பற்றி எந்த பயமே இல்லை, அவர் பார்ப்பார்னு நினைக்கல, பொய்யா நம்புகிறோம். கடவுள் ஒருத்தர் பார்த்து கொண்டிருக்கிறாரு, கேட்டுக்கொண்டிருக்கிறாரு, கண்காணித்து கொண்டிருக்கிறாரு, அவருடைய ஒரு இலை கீழே விழுந்தாலும் அவருக்கு தெரியாமல் அது விழாது, மனசில் நினைத்தாலும் அவருக்கு தெரியாமல் நினைக்க முடியாது என்று ஒருத்தன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கை இந்த உலகத்துக்கு இன்னைக்கு தேவை. எல்லா தீமைகளுக்கு ஆணிவர் என்னவென்று சொன்னால், நம்மளை கேட்க எவனும் இல்லை, நம்மளை தண்டிக்க யாரும் இல்லை, நம்மளை எவனும் எதுவும் செய்ய முடியாது, எந்த தப்பு செய்தாலும் தப்பித்துக் கொள்ள முடியும். இந்த எண்ணத்தை மாற்றி அனைவருமே நல்லவர்களாக வாழணும் என்பதற்காகத்தான் இவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த சூப்பர் பவராக இருக்கக்கூடிய ஒரு கடவுளை நீங்கள் நம்புங்கள். இதுதான் இஸ்லாத்தினுடைய முக்கியமான கடவுள் நம்பிக்கையுடைய பேசிக். இது அடிப்படையாக தான் இஸ்லாமிய எல்லா சட்டமும் இருக்கும். இந்த உலகத்தில் கஷ்டம் வந்தாலும் ஒரு முஸ்லீம் வந்து தடுமாறக்கூடாது, ஏன், இந்த உலகத்தில் கடவுள் வந்து கஷ்டத்தை கொடுத்து சோதிப்பார். செல்வம் வந்தாலும் இருமாப்பு வந்துடக்கூடாது, செல்வத்தை கொடுத்தும் சோதிப்பார். இந்த செல்வம் இவனை எப்படி நடத்துகிறது என்று கடவுள் பார்ப்பதற்காக ஒருத்தனுக்கு செல்வத்தை தருகிறார். வறுமை இவனை எந்த அளவுக்கு ஆக்குகிறது, அதுல செம்மையா இருக்கிறானா என்று பார்ப்பதற்காக வறுமையை கொடுப்பார். குட்டிகளை கொடுத்தும் சோதிப்பார், எடுத்தும் சோதிப்பார். அப்ப கடவுள் பலவிதமான சோதனைகளை நமக்கு வைத்திருக்கிறார், அதுல வெற்றி பெறுவதற்கு தான் கடவுள் நம்பிக்கை. கடவுள் வைத்திருக்கிற பரீட்சையில் நாங்கள் வெற்றி பெறுவோம். வறுமையா இருந்தால் நல்லவனத்தான் நான் இருப்பேன், பணக்காரனாக இருந்தால் நல்லவனாக தான் இருப்பேன்,
புள்ள குட்டியோடு நான் இருந்தால் நல்லவனாக இருப்பேன், புள்ள குட்டியை இல்லாட்டால் நல்லவனாக இருப்பேன், ஊனமாக இருந்தால் நல்லவனாக இருப்பேன், ஆரோக்கியமாக இருந்தால் நல்லவனாக இருப்பேன். ஏன் நான் நல்லவனாக இருப்பதற்கு என்னை படைத்த ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறானே என்ற அச்சம் காரணம். இப்படியான ஒரு நம்பிக்கையை தான் இஸ்லாம் வந்து சொல்கிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய முக்கியமான பல விஷயங்கள் இருக்கிறது. இந்த ஒரு அடிப்படையை மட்டும் இப்போதைக்கு கடவுள் நம்பிக்கையை குறித்து இஸ்லாத்தினுடைய நிலைப்பாட்டை மட்டும் இப்போ சொல்லிவிட்டு நம்ம கேள்வி பதிலுக்கு போகலாம். நான் இந்து மதத்தை சேர்ந்தவா, நான் ஆண்டவன்கிட்ட நான் வந்து தொழுது இது பண்ணுறதுக்கு இந்துவாக இருக்கணுமா முஸ்லீமாக இருக்கணுமா, நான் எப்படி ஆண்டவன்கிட்ட எதாக இருந்தாலும் கேட்க பிடிக்க வணங்கிறதுக்கு நான் எப்படி செய்யணும்? அதாவது கடவுள்கிட்ட வேண்டுவதாக இருந்தால் எப்படி வேண்டுவது? அப்போ நாங்கள் இந்துவாக இருக்கிறோம், இந்துவாக இருக்கிறாங்க முஸ்லீம் கடவுள்கிட்ட எப்படி வேண்டுவது, முஸ்லீமாக இருக்கிறாள் இந்து கடவுள்கிட்ட எப்படி வேண்டுவது என்கிற மாதிரியான ஒரு சந்தேகத்தை அவங்க கேட்குறாங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், நம்ம கடவுள்கிட்ட வேண்டுறோம்ல, அது நிஜமாக கடவுளாக இருக்கணும். கடவுளாக இல்லாத ஒன்றுகிட்ட நீங்கள் வேண்டிங்கன்னு வைங்க, ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ நிஜமான கடவுள் யாராக இருக்குன்னு பேர் என்னென்னலாம் பார்க்க வேண்டியதில்லை, யாராக இருக்க வேண்டும் என்றால் அவர் இந்த அகில உலகத்தை படைத்தாரா, நம்ம அவரை படைச்சோமா என்று பார்க்க வேண்டும். யார் இந்த அகில உலகத்தை படைத்தானோ அவனை மனசில் நினைத்து கொண்டு, சூப்பர் பவராக இருக்கிறான் இல்லையா, இந்த அண்ட சராசரங்களை யார் படைத்தானோ அவனை மனதில் வைத்து கொண்டு அவனிடத்தில் வேண்டினால்தான் அவர் அந்த கடவுளுடைய கருணை கிடைக்கும். நம்மளாக வந்துக்கிட்டு ஒரு பொருளை கடவுள் நம்மளாக நினைத்து கொண்டு கடவுளே என்று நம்ம கேட்டோம்னு சொன்னால் அது நம்ம உண்டாக்கின பொருள். இந்த மைக்கை நான் கடவுள் நினைத்து கொண்டு கடவுளே நீ தான் எனக்கு உதவி செய்யணும் என்று கேட்டால், நம்ம கடவுள் நம்பிக்கையில் தப்பு செஞ்சதுனால அது கடவுள்கிட்ட கேட்டதே ஆகாது. ஒரு முதலமைச்சர்கிட்ட கேட்குறாருன்னா முதலமைச்சரில் யார் என்று அந்தஸ்தை மனதில் வைத்து கொண்டு அவர்கிட்ட போய் கேட்கணும். ஒரு முதலமைச்சரை கேட்பார் நினைத்து கொண்டு இங்கே ஒரு பியூனை கூப்பிட்டு ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்போமா? கேட்க மாட்டோம், அந்த இடத்துல வைக்க மாட்டோம். அதனால் நீங்கள் முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், கடவுள்னா யார், யாரை கடவுளாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறீங்க, கடவுளுக்கு என்ன மாதிரி தன்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது மனைவி மக்களோட சந்தோஷமாக இருக்கிற ஒரு கடவுளா, சாப்பிட்ற ஒரு கடவுளா, தூங்குற ஒரு கடவுளா, பலவீனம் உள்ள ஒரு கடவுளா, இப்படி எல்லாம் இருக்கு மேலால் அதை கழிச்சுட்டு உங்கள் மனசில் என்ன செய்யுங்க, கடவுளுக்கு பேர் என்ன வேணாலும் வச்சுருக்கோங்க, கடவுள்னு ஒரு சூப்பர் பவர் இருக்கிறாரு, அவருக்கு மனசில் கேட்டால் கூட அவருக்கு தெரியும், அவர் எந்த மாதிரி கோரிக்கை வைத்தாலும் அவர் அறிந்து கொள்வார், அவர் நிறைவேற்ற ஆற்றல் மிக்கவராக இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு நீங்கள் என்ன செய்யணும், கடவுள்கிட்ட கேட்கணும். அப்போ முஸ்லீமாக இருந்து கொண்டே அவன் எங்கள் சமுதாயத்தை நீங்கள் பார்க்குறீங்க, முஸ்லீம் என்று இருக்கிறார்கள், இவங்களில் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தர்காவில் போய் கேட்குறாங்க. தர்காண்டா என்ன? ஒரு மனிதரை அடக்கம் செய்த இடம். தர்காண்டா என்னது? நாகூர் தர்காங்கிறாங்கல்ல, அது கடவுளுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. உங்களை மாதிரி என்னை மாதிரி ஒரு மனிதர் வாழ்ந்திருப்பார், நல்லவர்னு பேர் எடுத்திருப்பார், அவர் செத்த உடனே அவரை போட்டு பதிச்சு வச்சுப்பட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க, இப்போ நான் ஒரு ஆண்டு வரேன் கேட்டால் கோரிக்கை நிறைவேறுமா? அவர் மனிதன், அவர் இறந்து போயிட்டார், அடக்கம் பண்ணியாச்சு. நீங்கள் தப்பாக கடவுள் நினைக்கிறீங்க. எங்கள் சமுதாயத்தில் உள்ளவர்களே நாகூர் ஆண்டவரை, அந்த ஆண்டவரைன்னு என்ன செய்கிறாங்க, ஏர்வாடி ஆண்டவரை நினைக்கிறார்கள். ஆனால் அவங்க கடவுள் என்று நினைத்து கொண்டு வேண்டினால் அது கடவுள்கிட்ட வேண்டியது ஆகுமாண்டு ஆகாதீங்க. அவர் கடவுள் இல்லை, அவர் ஒரு மனிதர், வாழ்ந்தார் இறந்தார் அடக்கம் பண்ணார் முடிஞ்சு வச்சுக்காத. அப்போ அந்த நாகூர் ஆண்டவர் என்பவரை யார் படைத்தானோ அந்த ஏக இறைவனை வணங்கணும். அப்போ முஸ்லீமாக இருந்தால் கூட அந்த ஏக இறைவனை வணங்கினாதான் கடவுளுடைய கருணை கிடைக்கும். யாராக இருந்தாலும் அகில உலகத்தையும் படைத்த சூப்பர் பவரை கடவுள் என்று மனசில் வைத்து கொண்டோமையானால் நம்மளை கடவுள் பேரை சொல்லி யார் ஏமாற்ற முடியாது. அதுதான் இஸ்லாமிய கொள்பாடு. வணக்கம்ங்க, இறைவனுடைய திருப்பெயரால் கேள்வி கேட்கலாம்னு இருக்கிறேன். என் பேர் முருகேசன்ட்டுங்க. இப்போ திருக்குறானை வந்துங்க அல்லாஹ் அருளியது நபிகள் நாயகத்துக்கு தான், அவர் மூலமாக தான் உலகத்துக்கு வந்ததுங்கிறது நான் அறிந்த வரலாறுங்க. அதில் கை வைப்பதற்கோ அதை பிராக்கெட் பண்ணுவதற்கோ யாருக்கும் உரிமை இல்லைங்கிறது நான் கண்ட வரலாறுங்க. இப்போ நீங்கள் இப்போ வரப்போ ஒரு புஸ்தகம் கொடுத்தாங்க, நான் வந்த கேள்வி அந்தான், அல்லாஹ் ஒருவன் என கூறுவீராக அப்படின்னு சொல்லுதுங்க. அந்த இடத்துல வந்து முகமது அப்படின்னு பிராக்கெட் பண்ணுறாங்க. முகமதுங்கிறது வந்து உலகத்துக்கே தெரிஞ்சது நபிகள் நாயகத்தின் மூலமாக தான் திருக்குறான் இறக்கப்பட்டது, மனித குலத்திற்காக பொது சொத்தாக இறக்கப்பட்டது, இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல. அப்படி இருக்கும் பொழுது பிராக்கெட் பண்ணுகின்ற அந்த அதிகாரத்தை மனிதர்களுக்கு யார் அளித்தது
திருக்குறானை கைவகிப்பதற்கு மனிதனுக்கு அதிகாரம் உள்ளதா? இது இஸ்லாம் ஏற்றுக்கொண்டதா? இதுதான் என்னுடைய கேள்விங்க. ரெண்டாவது உங்களோட வேண்டுகோள் இன்னொரு சின்ன அடிஷனல் கேள்வி இருக்குங்க. உழைப்பவனுடைய வியர்வை சிந்துவதற்குள் அவன் ஊதியத்தை வழங்கிடுன்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாரு. அதுதான் இந்த நாட்டில் உலகத்தில் எல்லா இடத்துலையும் பிரச்சனைங்க. அதை பற்றி இஸ்லாத்தினுடைய பார்வை என்ன? அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, திருக்குறான் வந்து அரபு மொழியில் அருளப்பட்ட ஒரு வேதம். அதை வந்து வேறு வேறு பாஷைகளில் நிறைய பேர் மொழிபெயர்க்கிறாங்க. ஆங்கிலத்தில், தமிழில், மலையாளத்தில், தெலுங்கு, கன்னடம், உலகத்தில் உள்ள எல்லா மொழிகள்லையும் அந்த குரானை மொழிபெயர்க்கிறாங்க. மொழிபெயர்க்கக்கூடிய நேரத்தில் அது நேரடி மொழிபெயர்ப்போட ஒரு ப்ராக்கெட்டில் என்ன செய்வாங்கன்னா ஒரு விளக்கத்தையும் போடுவாங்க. ப்ராக்கெட் போட்டு, ப்ராக்கெட் போட்டால் என்ன அர்த்தம்னு கேட்டால், அதில் மூலத்தில் இல்லை ஆனால் அது இதைத்தான் சொல்கிறது என்று விளங்குவதற்காக வேண்டி அந்த ப்ராக்கெட் போடுவாங்க. அவர் என்ன கேட்குறாங்க, அந்த ப்ராக்கெட் போடுற அதிகாரம் உங்களுக்கு யார் தந்தது? மொழிபெயர்க்கிற ஆளுக்க வந்து அவங்க கருத்தை என்ன அதில் திணிக்கிறாங்க, ப்ராக்கெட்டை ஏன் போடுறாங்கன்னு கேட்குறாரு. முதல் விஷயத்தை விளங்கிக்கணுங்க, குரானில் உள்ள அந்த போதனைகள் இருக்கு இல்லையா, அனைத்து மக்களுக்கும் சொல்லக்கூடிய போதனை இருக்கிறது. தொழுங்கள் என்று சொன்னால் எல்லா முஸ்லீமும் தொழணும். நோன்பு வையுங்கள், அது எல்லா முஸ்லீமும் என்ன செய்யணும், நோன்பு வைக்கணும். இப்படி ஒவ்வொரு சட்டத்திட்டங்களும் வந்து பொதுவானதாக இருக்கிறது. சில விஷயங்கள் அது முகமது நபிக்கு மட்டும் உள்ள கட்டளையாகத்தான் இருக்கும், அது உங்களுக்குரியதாக இருக்காது. உதாரணமாக, உமக்கு இந்த வேதத்தை நாம் வழங்கினோம். இந்த உமக்குங்கிற யாரை குறிக்கும்? என்னை குறிக்காது. எனக்கு வேதத்தை வழங்கலை, உமக்கு வேதத்தை வழங்கினோம் என்று சொன்னால் அந்த வேதம் வழங்கப்பட்ட முகமதை தான் குறிக்கிறது. அந்த இடத்தில் அது குறிக்கிது என்று காட்டுவதற்காக பிராக்கெட்டில் முகமதே, உமக்கு வேதத்தை வழங்கினோம் அந்த இடத்துல பிராக்கெட் போடுவோம். அப்படி போடலை என்று சொன்னால் அது எல்லாரையும் சேர்த்து குறிக்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது, அந்த அர்த்தம் வந்துடும். உமக்கு வேதத்தை வழங்கினோம் என்றால் எனக்கு எங்கே வேதத்தை வழங்கினா, எனக்கு அந்த வேதம் வழங்கப்படலையே, நீங்கள் அந்த வசனத்தை படிப்பீங்க. உமக்கு வேதத்தை, நமக்கு எங்கே வேதத்தை வழங்கினா பொய்யா இருக்கேன்னு நினைப்பீங்க. அப்போ அந்த தப்பான ஒரு கருத்து வரக்கூடிய இடத்தில் மாத்திரம் அந்த இடத்துல ஒரு பிராக்கெட்டை போட்டு இது முகமதுக்கு குறித்து சொல்லப்பட்டது, நம்ம அறிவே அதை சொல்லணும். இது அனைத்து மக்களுக்கும் சொல்லப்பட்டது, இது பொதுவாக சொல்லப்பட்டது, இது குறிப்பாக சொல்லப்பட்டது, இந்த மாதிரி காட்டுவதற்கு தான் பிராக்கெட் போடுறமே தவிர, பிராக்கெட் இல்லாமலே அந்த கருத்தை விளங்கிக் கொள்ளுமே ஆனால் விளங்கிக் கொள்ளலாம். பிராக்கெட் இல்லாமல் சொன்னால் எப்படி விளங்கிடுவாங்க? சொல்வீராகனா அனைவரும் சொல்லணுமோ என்று விளங்கிக் கொள்வார்கள். இது முகமதுக்கு மட்டும் உள்ள ஒரு கட்டளையாக இருந்தால் உம்மை இறைவன் வந்து விண்ணுலகம் அழைத்து சென்றான் அப்படின்னு வசனம் வரும். உம்மைங்கிறது யார்? இது என்னையவா? உங்களை அழைத்து சென்றான் இல்லை, அப்போ முகமதை தான் அழைத்து சென்றிருக்கிறான். அந்த இடத்துல அந்த உம்மை யாரை குறிக்கும்? முகமதே உம்மை போடணுமா இல்லையா? அது எதுக்காக போடுறோம் என்றால் அது என்ன கருத்தை உள்ள வைத்திருக்கிறதோ அதை சாதாரண மக்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டிதான் பிராக்கெட் போடுறோம். அந்த முன்னரில் குறிப்பிட்டுருவோம், பிராக்கெட்டில் போடப்பட எதுவும் மூலத்தில் இல்லாதது, அந்த இடத்தில் அந்த கருத்து வருகிறது என்பதை காட்டுவதற்காக வேண்டி போட்டிருக்கிறோம் என்று நாங்களே சொல்லிடுவோம். எல்லா மொழிபெயர்ப்பாளர்களும் குறிப்பிட்டுருவாங்க, அதுக்காக தான் பிராக்கெட் போடுறோம். குரான் இதை சேர்த்துரல, குரான் எந்த கருத்தை சொல்கிறதோ அந்த கருத்தை தான் நாங்கள் பிராக்கெட்டில் போட என்ன செய்கிறோம், தெரிவிக்கிறோம். என் பேர் வந்து ஜெயசுதா, நான் வந்து இந்து மதத்தை சார்ந்தவன், நான் தேவர் மதத்தை சார்ந்தவன். கேள்வி என்னென்னா, எனக்கு வந்து இஸ்லாத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், நான் நல்லபடியாக இன்னும் தொழுகி வந்து நல்லபடியாக கற்றுக்கணும், குரான் ஓதி பழகணும், அந்த கிளாஸுக்கு நான் போகணும். ஏன்னா நான் ரெகுலராக போய் பழக முடியாது, வாரத்தில் ஒரு டைம் போய் அந்த கிளாஸ் போய் இஸ்லாத்தை பற்றி கற்றுக்கணும். அதுக்கு என்ன வழி நீங்கள் தான் சொல்லணும். அதான் என்ன, இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்கு பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. அல்லாஹுடைய வேதம்னு நாங்கள் நம்புகிறோம் குரான், அது தமிழில் வந்திருக்குது. அதுக்கு நோட்ஸ் எல்லாம் போட்டு விளக்கங்கள்லாம் கொடுத்து அதை நீங்கள் படிச்சுட்டு வந்தாலேயே இஸ்லாத்தினுடைய பெரும்பாலான விஷயங்கள் அது தெரிஞ்சிடும். உங்களுக்கு கையில் கூட தமிழாக தந்திருக்கிறாங்க, அதை அறிந்து கொள்ளலாம் ஒன்று. இரண்டாவதாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் இறை தூதர் நம்புகிறோம் இல்லையா, அவங்களுடைய ஒவ்வொரு பேச்சு செயல் எல்லாமே நூல் வடிவில் தொகுக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய ஒவ்வொரு செயலும் அங்கு அசைவுகள் உள்பட எங்களுக்கு ரெக்கார்டில் இருக்கிறது. அந்த ஹதீஸ் என்று நாங்கள் சொல்லுவோம், அதுவும் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு நூல்களாக கிடைக்கிறது. அப்போ முகமது நபி என்னவெல்லாம் சொன்னாங்க, என்னவெல்லாம் செஞ்சாங்க என்று அறிந்து கொண்டால் இப்போது அவ்வளோ குரான் இஸ்லாண்ட் அவ்வளோதான். அல்லாஹ் குரானில் என்ன சொன்னானோ அதுக்கு பேர் இஸ்லாம்,
முகமது நபி என்ன சொன்னாங்களோ செஞ்சாங்களோ அதுக்கு பேர் இஸ்லாம். வேற யாரையும் நீங்க அறிஞ்சு கொள்ள வேண்டிய தேவையில்லை. அப்ப குரானையும் நபிகள் நாயகத்தினுடைய முன்மொழிகளாக இருக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லீம் இது மாதிரி நூல்கள் இருக்கிறது, அதை வைத்து நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு சில பக்கங்களை ஒதுக்கி படித்து வந்தால் உங்களுக்கு தன்னால நாலேஜ் வந்துடும். எந்த மனிதனுடைய சொல்ல நீ கேட்க வேண்டியதில்லை. அல்லாஹ் சொல்வதை கேளுங்க, முகமது நபி சொன்னதை கேளுங்க, அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அது ஒன்றும் இல்லைங்க, பெரிய விஷயமெல்லாம் இல்லைங்க. இந்து மதத்தில் வந்து ஏதாவது குடும்பத்தில் கொஞ்சம் கஷ்டம் வந்ததுன்னா இந்த பில்லி சூனியம் இந்த மந்திர மாய் மாதிரி எல்லாம் ஏதோ வச்சிருக்கிறான்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு அது ஒரு குறிப்பிட்ட இடம் ஏதோ ஒன்று போய் பார்த்தோம்னா அது சரியாயிருன்றாங்க. ஆனால் முஸ்லீம் மதத்தில் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண முடியாது வைக்க முடியாதுன்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்குங்க. அந்த மாதிரி அது அது உண்மைதானுங்களான்னு தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது எங்கள் மதத்தில் வந்து இந்த பில்லி சூனியம் என்று சொல்லி அதெல்லாம் எடுக்கிறோம்னு சொல்லி சில பேர் இருக்கிறாங்க. உங்கள் மார்க்கத்தில் பில்லி சூனியம் இருக்குதா இல்லையான்னு கேட்குறாரு. இஸ்லாம் மார்க்கத்தில் முதல்ல இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படையை எங்களுக்கெல்லாம் சொல்லித்தருகிறது. என்ன அடிப்படை என்று சொன்னால், மனிதன் என்பவன் மனிதனுக்கு என்று கொடுக்கப்பட்ட ஆற்றலை கொண்டு மட்டும்தான் செயல்பட முடியும். மனித சக்திக்கு அப்பாற்பட்ட கடவுள் சக்தி எதுவும் மனசுல கிடையாது. இது பேசிக். இந்த பில்லி சூனியங்கிறது என்ன, அவன் எங்கே இருந்துக்கிறான், ஒருத்தன் எங்கே இருந்து கொண்டு என்னைய தொடக்கூட மாட்டான், என்னை பார்க்க கூட மாட்டான். அவன் எங்கே இருந்து என்னமோ செய்வான், எனக்கு வைத்த வலிக்கும், எனக்கு தலைவலி வந்துடும், என்னுடைய மனைவி விட்டு நான் பிரிஞ்சிருவேன், இப்படின்னு சொல்லி தான் பில்லி சூனியம்னு சொல்லி ஏமாத்துறாங்க. இப்படி ஒரு சக்தி மனுஷனுக்கு இருக்குமா? மனிதனுக்கு உள்ள சக்தி என்னன்னு கேட்டால், என்னை வந்து அடிக்க முடியுமா, அவன் அடிச்சுட்டு போகலாம், அருவல் எடுத்து வெட்டாந்த வெட்டிட்டு போயிடலாம், அங்கே உட்காந்துக்கிட்ட ஒன்றை கீழே விழுந்துருவீங்களா, இந்த செத்து போயிடுவீங்களா, இப்படியான ஒரு சக்தி மனுஷனுக்கு எங்கே இருக்கிறது? எந்த மனிதன் பில்லி சூனியம்னு சொல்லுகிறானோ அவனுக்கு நோய் வருது, அவன் சாப்பிட்றான், அவன் மலஜலம் கழிக்கிறான், நம்மளை மாதிரி தூங்குறான், அவனுக்கு நோய் வந்து ஆஸ்பத்திரியில் போய் சேர்றான். எந்த வகையிலையும் மனுஷனுக்கு மேலே ஒரு சக்தி அவனுக்கு இல்லைன்னு நல்லா தெரிகிறது. ஆனால் அந்த பில்லி சூனியத்தில் நம்ம எப்படி நம்புகிறோம், மனுஷனுக்கு மேலே ஒரு சக்தி அவனுக்கு இருக்கிறது, மனிதன் மாதிரி செயல்படாமல் அவர் மந்திரத்தில் என்னமோ செஞ்சிருவாரு அப்படி நம்புறோம்ல, அந்த பேசிக்கை வந்து இஸ்லாம் வந்து மறுக்குது. மனிதனுக்கு அப்படி எந்த சக்தியும் கிடையவே கிடையாது. மனிதன் ஒரு மனுஷனுக்கு துன்பம் கொடுக்கறதா இருந்தால் ஒரு மருந்து மாத்திரை ஏற்றி துன்பம் கொடுக்கலாம், கல்லை விட்டு எரிஞ்சி துன்பம் கொடுக்கலாம், போடா நாயேட்டு சித்தி மனசில் ஒரு துன்பத்தை கொடுக்க முடியும். அப்படியெல்லாம் இல்லாமல் கடவுள் செய்கிற மாதிரி ஆகு என்றால் ஆயிரும், போ என்றால் போயிடும், இவர் ஒரு பொம்மையை செய்வாராம், அந்த பொம்மையுடைய வயிற்றில் குத்துனா எனக்கு வயிற்ற வலிக்குமா என்றெல்லாம் சொல்லி ஏமாத்துகிறார்களே, இது வந்து இந்த சக்தி எங்கே இருந்து வந்தது, இப்படியான ஒரு ஆற்றல் மனுஷனுக்கு எப்படி இருக்கும், இருக்கவே இருக்காது. இதுக்காக நாங்கள் என்ன பண்ண முடியும் கேட்டால், பில்லி சூனியம் இருக்குது என்று சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் எனக்கு பில்லி சூனியம் வைத்து நீங்கள் பாதிப்பை ஏற்படுத்தினால் எவ்வளோ ரூபா, 50 லட்சம் ரூபா எனக்கு பில்லி சூனியம் வை, பில்லி சூனியம் வச்சு எனக்கு பாதிப்பை ஏற்படுத்து, ஏற்படுத்தினா உனக்கு பரிசு எவ்வளவு, 50 லட்சம் ரூபான்னு சொன்னோம் 3 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ இது பல ஊர்களில் வச்ச பிறகு திருச்சியிலேருந்து ஒருத்தர் நான் வைக்கிறேன், மணிகண்டன் ஒரு பேர், அகோரி மணிகண்டனா, அகோரி என்றால் இந்த மாமிசம் சாப்பிட்றவங்க, மனித மாமிசம் சாப்பிட்றவங்கள அகோரிம்பாங்க. அப்போ அகோரி மணிகண்டன் ஒருத்தர் நினைஞ்சாரு, நான் வந்து பில்லி சூனியத்து கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறேன், என்கிட்ட நிறைய மாணவர்கள்லாம் படிக்கிறாங்க, நீங்கள் அந்த பில்லி சூனியத்தை மறுக்கிறீங்க, நான் உங்களுக்கு பில்லி சூனியம் வைக்கிறேன்னு வந்தார். வாப்பான்னு சொல்லி, என்ன எப்படி வைப்ப, 48 நாளையில் நீ செத்துருவ, நான் சூனியம் வைக்கிறேன்னு சொன்னேன். என்கிட்ட 48 நாள் டைம், நீங்கள் செத்துருவீங்கன்னாரு. அந்த ஒப்பந்த வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கோம், வெளியிட்டுருக்குறோம், அந்த வீடியோ வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், அந்த பில்லி சூனியம் ஒப்பந்தம் போட்ட வீடியோ இருக்குல்ல அதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் 48 நாள் ஒரு மண்டலம், ஏதோ மண்டலம்னு சொல்கிறாங்க, அதை 48வது நாள் நீ செத்துருவீங்க அப்படின்னு சொன்னார். சரி, நான் சாக மாட்டேன், 48 நாள் உன் பில்லியினால சாக மாட்டேன்னு சொல்லி, அதுக்கு என்ன வேணும் என்று கேட்டால், அவர் சுடுகாட்டிலேருந்து என்ன செய்கிறார்னு கேட்டால், தற்கொலை செஞ்சு செத்துருப்பாங்கல்ல அவங்க சாம்பலை ஒரு சட்டியில் எடுத்துகிட்டு வர்றாரு,
தற்கொலை செய்தவர்களை எரித்த சாம்பல் வந்து அது பவர்ஃபுல்லானதான். அதை எடுத்துட்டு வந்து இதுல வந்து நீங்க சிறுநீர் கழிச்சு தரணும், யூரின் பாஸ் பண்ணி தரணும்னு கேட்டார். சரி வேற என்ன வேணும்? ஓ அப்படின்னா பயந்துருவோம்ல, ஒருவாட்டு சாம்பலம் அதுக்காக வேண்டி செய்யறது அது. வேற என்ன வேணும்? உங்களோட ஒரு போட்டோ ஒன்று எடுத்துக்கிடுவோம், எடுத்துக்க. வேற என்ன வேணும்? அதெல்லாம் கொடுத்தாச்சு. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டால், நான் 48 வந்து சுடுகாட்டில் இருந்து பூஜை செஞ்சுக்கிட்டே இருப்பேன், சொல்லி 48 நாள் நீ மண்டையை போட்டுருவ அப்படின்னு சொன்னார். அப்போ 48 நாள் வந்துச்சு. 48 நாள் என்ன பண்ணோம்? சென்னையில் பில்லி சூனியம் ஒரு பித்தலாட்டம்னு ஒரு பெரிய பொதுக்கூட்டம் போட்டோம். போட்டு இன்னைக்கு தான் நான் செத்துருவேன்னு சொன்னார், நான் உங்கள் மத்தியில் நின்று கொண்டு இருக்கிறேன். அப்படியான ஒரு சக்தி மனுஷனுக்கு இருக்கும்னா நான் செத்து போயிருக்கணும்ல. நான் சாவலை, 50 லட்சம் ரூபா கொடுத்து நான் செய்ய சொல்கிறேன், செய்ய முடியலை. அப்போ அதில் என்ன வழங்கணும்? ஏமாத்துறாங்க. சும்மா நம்முடைய பயத்தை, நம்ம மனிதனுடைய பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு சுடுகாட்டுனா பயம் வரும், சாம்பல்னா பயமாக இருக்கும், மண்டை ஓடுனா பயமாக இருக்கும். இந்த மாதிரி சில காரியங்களை வைத்து நம்மளை ஏமாற்றி பணம் பறிப்பதற்காகத்தான் இதை செய்கிறாங்களே தவிர அது ஒன்றுமே கிடையாது என்பதை 50 லட்சம் ரூபாயை நாங்கள் பரிசு அறிவித்து நிரூபித்து காட்டியிருக்கிறோம். ஒன்று இதை கேள்விப்பட்டு இன்னொருத்தர் என்ன பண்ணாரு, திருப்பூர்லேருந்து ஒருத்தர், இது வந்து இந்து மதத்து சாமியார் இவர், மணிகண்டன்கிறவர், முஸ்லீம் பேரில் ஒருத்தர் வந்தார். நானும் செய்வேன், எனக்கு செய்ய முடியும், நீ என்ன செய்வேன்னு கேட்கும்போது நானே குருடாக்கிடுவேன், பைத்தியக்காரன் ஆக்கிடுவேன் அப்படி 5-6 சொன்னார். சரி நாங்கள் ஒரு 5 இருக்கிறோம், ஆளுக்கு ஒன்று செய்யி அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டு அதில் வந்து 3/4 ஓடிப்போச்சு. இன்னும் இன்னொரு ஒரு மாதம் மாதிரி இருக்குது நினைக்கிறேன். அது ஒன்றும் ஆகாது. மனிதனுக்கு இப்பெல்லாம் செய்ய முடியுமாங்க? அவன் மனுஷன், நம்ம ஒரு தட்டுன்னா கீழே விழுந்துருவான். இது மாதிரியான பவர்ஃபுல்லான ஒரு சக்தி இருந்துச்சுன்னு சொன்னால் அவன் ஏன் நம்மள்ட்ட 1.5 ரூபா 10 ரூபா 20 ரூபான்னு காணிக்கை கேட்குறான்? அவன் சூனியத்தின் மூலமாக இந்த இந்த இதை வந்து தங்கமாக்கிடலாம்ல. சூனியத்தின் மூலமாக இரும்ப தங்கமாக்கி கொடி சொன்ன வேண்டியதானே. சூனியத்தில் அப்படி சக்தி இருக்கும்னு சொன்னால் ஆஸ்பத்திரியில் போய் எல்லாருக்கும் சூனியத்தின் மூலமாக குணமாக்கி உடனே வெளியிட்டு அனுப்பிவிட வேண்டியதானே. அவனுக்கு நோய் வந்து ஆஸ்பத்திரிக்கு போகிறான், அவனுக்கு பச்சா ஹோட்டலில் போய் சாப்பிட்றான், சூனியத்தை கொண்டு ஒன்றும் செய்யலை. அதனால் அந்த சூனியம் என்பது வந்து மனிதனை வந்து மனிதனுக்கு மேலே நீங்கள் வச்சிடாதீ. மனுஷன் மனுஷன்தான், மனுஷன் செய்கிற காரியத்தை அவன் செய்ய முடியுமே தவிர அவர் எங்கே இருந்து, நம்ம கடவுள் இருக்கார்ல, அவர் நமக்கு வைத்த வழி உண்டாக நினைச்சாருன்னு வைங்க, கிட்ட வந்து வைத்தெல்லாம் குத்த மாட்டார். கடவுள் என்ன செய்வார்? ஆகும் பாரு, எனக்கு ஆயிரும், தொலைஞ்சு போடாமல் நான் போயிடுவேன். இப்படியான ஒரு ஆற்றல் உள்ளவர் கடவுள் மட்டும்தான். அப்போ கடவுள் செய்கிற மாதிரி மனிதன் செய்வான் என்று நம்பி நம்ம ஏமாந்தோம் என்று சொன்னால் நிறைய குடும்பங்கள் இந்த சூனியத்தில் நாசமாகி போய்கிட்டு இருக்கு. சாதாரணமாக புருஷன் முன்னாடி சண்டை வந்துச்சுன்னு வைங்களேன், என்ன செய்வாங்க? என் மருமக சூனியம் வச்சு விட்டாம்பாங்க. இதை அப்படி நம்புகிறாங்க இந்த தாய்மார்கள். என்ன செய்கிறாங்க? குடும்பங்களில் பிரச்சனை ஏற்படுவதற்கெல்லாம் காரணம் என்னது? சூனியம் வச்சுட்டாங்கிறது. அப்படிலாம் வச்சு ஒரு மனுஷனை பிரிக்க இயலுமா? இவங்க ரெண்டு பேரும் அந்யோன்யமாக இருந்தார்கள்னா எங்கே மந்திரம் வச்சு பிரிக்க வையாலும்? அப்போ இதெல்லாம் போய் இதெல்லாம் நம்பக்கூடாது. நம்முடைய பொருளாதாரத்தை சுரண்டுவதற்காக ஒரு மோசடிக்காரர்கள் தங்களை வந்து கடவுள் அவதாரம் போல சித்தரித்து கொண்டு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் மார்க்கத்திலையும் சூனியம் கிடையாது, ஆனால் முஸ்லீம்களே ஃப்ராட் பண்ணுறவங்க இருக்கிறான். இஸ்லாத்தில் சூனியம் இல்லாட்டா கூட முஸ்லீம் என்கிற பெயரில், அஜரத் என்கிற பெயரில் சூனியம் வைக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் எங்கள் மார்க்கத்தில் இருக்கிறார்கள். அவங்களும் ஏமாத்துக்காரங்க தான், எந்த மதத்தில் இருந்தாலும் ஏமாத்துக்காரங்க தான். அவனுக்கு அதெல்லாம் ஒன்றுமே செய்யவே முடியாது. அப்போ செய்கிறதா இருந்தால் 50 லட்சம் ரூபா கொடுத்து செய்யணும்ல. பெரிய பெரிய ஆளுக்கு வந்து எனக்கு செய்ய வேண்டியதானே, நான் என்ன கேட்டாலும் கொடுக்குறேங்கிறேனே. சட்டை வேணுமா, வேர்வை வேணுமா, முடி வேணுமா, உனக்கு என்ன வேணும், என்ன வேணாலும் தர்ற, செய். அப்படி கேட்கக்கூடிய அளவுக்கு நம்ம தைரியம் வந்துருச்சுன்னு சொன்னால் இது மாதிரிலாம் யாரும் ஏமாற்ற முடியாது. இல்லைன்னா என்ன செய்யணும்? சூனியத்துக்கு பயந்து பயந்து நிம்மதி இழந்து அப்படி ஆயிருமோ, இப்படி பண்ணிடுவானோ, அப்படி பண்ணிடுவானோ, இது நம்மளை பாதிக்கும். அதனால் சூனியம்ங்கிறத ஃப்ராடு பித்தலாட்டும் அதை நம்பாதீங்க. சூனியத்தினால் யார் எதுவும் செய்யவே இயலாது. அப்படி யாராக இருந்தாலும் இப்போ சவால் தரேன், யாராவது அப்படி சொன்னாரேயானால் எங்கள்கிட்ட கூப்பிட்டுவாங்க, ஒப்பந்தம் பண்ணி 50 லட்சம் ரூபா கொடுக்க ரெடியாக இருக்கணும், எங்களுக்கு செய்யட்டும். அவங்க கேட்குறதுனா கொடுக்க தயாராக இருக்கணும், வரமாட்டார்கள். பந்தயம்னு சொன்னால் வரமாட்டாங்க. பாமர மக்களை போய் ஏமாற்றுவாங்க. இஸ்லாமிய மதத்தை கொடூரமான மதமாக சுயநலவாதிகள் சிலரால் சித்தரிக்கப்படுவதை தடுக்க இஸ்லாமிய தலைவர்கள் என்ன முயற்சி மேற்கொள்ளப் போகிறீர்கள்? அதாவது இஸ்லாம் மார்க்கத்தை வந்து கொடூரமான மார்க்கமாக சித்தரிக்கிறவர்களுக்கு என்ன சொல்லப் போகிறீர்கள் கேட்குறாங்க. இஸ்லாம் மார்க்கத்தை கொடூரமாக சில பேர் சித்தரிக்கிறாங்கல்ல,
அது எதனாலெல்லாம் சித்தரிக்கிறார்கள் என்பது நம்ம விளங்கிக்கணும். ஒன்று, முஸ்லீம் இஸ்லாமிய அரசு நடக்கக்கூடிய இஸ்லாமிய ஆட்சி இருக்கக்கூடிய நாடுகளில் குற்றவாளிகளுக்கு வந்து கடும் தண்டனை கொடுப்பாங்க. இப்போ நம்ம நாட்டில் திருடா என்ன செய்வோம், ஜெயிலில் கொண்டே போடுவோம், அப்புறம் அவர் வெளியே வந்துடுவார், வேற ஒரு தண்டனையும் கிடையாது. இஸ்லாமிய நாட்டில் வந்து என்ன ஆகும்னு கேட்டால், திருடுனா கையை வெட்டிடுவாங்க. ஒருத்தன் திருடி விட்டான் என்று சொல்லி அது நிரூபிக்கப்பட்டுச்சுன்னு வைங்க, நிரூபிக்கப்பட்டு விடுமையானால் மணிக்கட்டு வரைக்கும் கையை வெட்டிடுவாங்க. அதே மாதிரி ஒரு பெண்ணை கற்பழிச்சான்னு வைங்க, ஒருத்தன் கற்பழித்தான் என்று சொன்னால் அதுக்கு இஸ்லாமிய நாட்டில் வந்து மரண தண்டனை. அவன் என்ன செய்வாங்க, தூக்கில் போட்டு கொண்டுருவாங்க, சாவடிச்சிருவாங்க. அது மாதிரி கொலை செஞ்சான்னு வைங்க, கொலைக்கு கொலை தான், கொலை செய்தானேயானால் அவனுக்கு மரண தண்டனையை தவிர அது கீழான தண்டனை கிடையாது. இப்படி அதே மாதிரி ஒருத்தன் என் பல்ல உடைச்சிட்டான்னு வைங்க, அதுக்கு இஸ்லாமிய சட்டம் என்னன்னு கேட்டால், எவன் என் பல்ல உடைச்சானோ அவனை அரசாங்கம் பிடிச்சிட்டு வந்து அதே பல்ல அரசாங்கம் நான் செய்யக்கூடாது, அவரவர் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. அரசாங்கம் என்ன செய்யணும்னா, என் பல்ல உடைச்சவனுக்கு பல்ல உடைக்கணும், என் விரலை வெட்டினா அவன் விரலை வெட்டணும். இந்த மாதிரியான ஒரு தண்டனையை கொடுக்கணும் என்று இஸ்லாத்தில் இருக்கிறது. இது முஸ்லீம் நாடுகள் அமல்படுத்துகிறாங்க. இதை பார்க்கும்போது கொஞ்சம் கொடூரமாக தெரிகிறது. இந்த கொடூரமாக நினைக்கிறதுக்கு முதல் காரணம் என்னென்னு கேட்டால், முஸ்லீம் நாடுகளில் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கும் பொழுது அதை பார்க்கும்போது கையை போட்டு வெட்டுறாங்களே அப்படின்னு தோணுது. ஆனால் இது ஏன் தோணுது என்று கேட்டால், அவன் என்ன செஞ்சான்னு பார்க்க மாட்டேங்கணும், அவன் அவனையும் கையை வெட்டுறோம். நான் வந்து என்னுடைய தகப்பனாருக்கு உடம்பு சரியில்லை, அவருடைய மருத்துவத்துக்காக வேண்டி அங்கங்கே கடன் ஒன்றை வாங்கி பிச்சை எடுத்து ஆஸ்பத்திரியில் கட்டுறதுக்கு ரூபாயை கொண்டு போகிறேன், பறிச்சுட்டு போயிட்டான், அதனால் என் தகப்பனார் செத்துட்டார். இப்போ இவன் செஞ்ச வேலையினால் என்ன ஏற்பட்டிருக்கு, நான் என் தகப்பனாரை பறி கொடுத்துருக்குறேன். அப்படில பார்க்கணும், இந்த திருடனை கையை வெட்டுறதை பார்க்குறாங்களே தவிர, இந்த திருடனால் பாதிக்கப்பட்டவன் யார், அவன் எந்த நிலைமைக்கு ஆளாக இருக்கிறான், இதை ஏற்படுத்தினவனே சும்மா விடலாமா அப்படின்னு நினைத்து பார்த்தார்களே ஆனால் இது கடுமையாக தெரியாது. இன்றைக்கி உலகம் போல நீங்கள் பார்த்தீங்கன்னா குற்றச்செயல் ஜாஸ்தியாகிட்டே இருக்கிறது. இப்போ டெல்லி மாணவி ஒரு கற்பழித்து கொல்லப்பட்டார், அதுக்கு என்ன பண்ணாங்க எல்லாரும், மரண தண்டனை கொடுன்னு கேட்டாங்க. டெல்லி மாணவிக்கு அந்த நேரத்தில் மட்டும் கரெக்டாக தெரியுதா இல்லையா, நம்ம நாட்டில் அதுக்கு மரண தண்டனை இல்லை, கொடுக்கப்படலை. ஆனால் என்ன செஞ்சாங்க எல்லாருமே, மரண தண்டனை கொடுன்னு கேட்டாங்க. ஒரு பெண்ணை ஒருத்தன் வந்து விரும்புகிறான், அந்த பெண்ணை அவனை விரும்பலை, அதுக்காண்டு மூஞ்சில் ஆசிட்ட கொடுத்துறான். ஒரு பெண்ணை இவன் விரும்பிட்டாங்க, அந்த பெண்ணை இவனை விரும்பலை, விரும்பிட்டு தொலைஞ்சிட்டு போக வேண்டியதானே, அதுக்காக இவன் என்ன பண்ணுறான், அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழித்து ஆசிட்ட ஊற்றி அந்த ஆசிட்டு கொடுமையில் அந்த பெண்ணு காரைக்காலை சேர்ந்த ஒரு மாணவி செத்து போனதை பார்த்தோம். அப்போ அந்த பெற்றோர்கள்ட்ட பேட்டி கேட்குறாங்க, அவனை என்ன செய்யணும்னு, இதே மாதிரி ஆசிட்ட ஊற்றி இதே மாதிரி அவன் துடிதுடிக்க சாவனு, அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோன்னு சொன்னாங்க. அப்போ பாதிக்கப்பட்ட அயோக்கியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மேலே இறக்கம் வருதுல, அதனால தான் கொடுமைன்னு சொல்கிறாங்க. என்ன கொடுமை, இப்படி நாலு பேருக்கு செஞ்ச திருட்டு நடக்குமா, கொலை செஞ்சவனுக்கு மரண தண்டனை கொடுத்தனாலே கொள்ளுவானா, அப்போ ஏன் திருடுறான் தைரியமாக நம்ம பார்க்குறோம், பேப்பரில் பார்க்குறோம், 55 முறை திருடியவர் மீண்டும் கை தான். அட்ட 55 முறை திருடி இருக்கிறான், 55 முறை பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க, 55 முறை ஜெயிலுக்கு போயிட்டான், 55 முறை ஜெயிலுக்கு போய்ட்டு வெளியே வந்து மர திருடுறான்னு சொன்னால் இந்த தண்டனை அவனுக்கு என்ன அச்சத்தை உண்டாக்குனுச்சா, அச்சத்தை உண்டாக்காமல் என்ன செய்கிறது, அவன் தொடர்ச்சியாக திருடிக்கிட்டே இருக்கிறான். பெண்கள் தனியாக போக முடியல, ஒரு நகை நட்டை பொருட்டு போக முடியல. அப்போ இந்த திருடுவனுக்கு பயம் வரணுமா இல்லையா, அடே திருடுனா கை போயிடும், அதுக்காக நிறைய கையெல்லாம் வெட்ட வேண்டி வராதுங்க, ஒருத்தனுக்கு வெட்டி விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது 5 வருஷத்துக்கு வேலை செய்யும், அது மனசில் பதிச்சிருக்கு மக்களுக்கெல்லாம், ஆஹா நம்ம திருடுனா கை போயிடும். அப்போ இப்படியான ஒரு அச்ச உணர்வை ஊட்டுவதற்காக கெட்டவங்களுக்கு தான் தண்டனை. தண்டனை கடுமையாக இருந்தால்தான் குற்றம் குறையும். அதை உலகமெல்லாம் என்ன செய்யுது இப்போதைக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். பெரிய குற்றங்கள் நடக்கும்போதெல்லாம் அதை வந்து மதுரை ஆதீனமே சொன்னார். என்ன சொன்னார், இஸ்லாமிய நாட்டில் உள்ள மாதிரி இந்த தண்டனை கொடுத்தால் மட்டும்தான் குற்றம் குறையும், இல்லைன்னா இவங்க ஆட்டம் போடுவாங்க. அத்வானியே சொன்னார், கற்பழிப்புக்கு மரண தண்டனை கொடுக்கணும், அந்த சட்டம் அரபு நாட்டு சட்டம் தேவைன்னு அத்வானியே ஒரு கட்டத்தில் சொன்னார். அப்போ இதுதான் யதார்த்தமானது. குற்றங்கள் நாட்டு நடக்கக்கூடாது என்று சொன்னால் தண்டனைகள் கடுமையாக இருக்கணும். இந்த தண்டனை இஸ்லாம் சொல்லி அதை செய்யும்போது பார்த்தா என்ன செய்கிறாங்க, கொடூரமானமாக இருக்கும். இது தவறுங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த தண்டனை வந்து கெட்டவங்களுக்கு தான் தண்டனை, நல்லவங்களுக்கு இல்லை. அப்போ என்ன, நான் என்னுடைய நகையை ஒருத்தன் பறிச்சிட்டு போயிட்டான்னு சொன்னால் என்னையே பார்க்க மாட்டேங்கிறீங்க, அவனை பார்க்குறீங்க.
என் மேல இறக்கம் காட்டணும், நான்ல பறி கொடுத்தவன், நான்ல இழந்தவன், இப்ப இழந்தவன் நிலையில பார்க்கணுங்கிற அடிப்படையில் இந்த விளக்கத்தை நாங்கள் மக்களுக்கு சொல்கிறோம். இரண்டாவதாக முஸ்லீம்களை கொடூரமானவர்களாக நினைக்கிற காரணம் என்னன்னு கேட்டா, முஸ்லீம் பெயர்ல சில பேர் என்ன செய்யறான்னு கேட்டா, சில வன்முறையில இறங்குறான், முஸ்லீம்னு சொல்லிக் கொள்கிறான், முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு அப்பாவிகளை கொள்றான், அருவாகத்திய தூக்குறான், வெடிகுண்டை எடுக்கிறான். முஸ்லீம்ங்கிற பேர்ல இந்த மாதிரியான காரியத்தை செய்யும் பொழுது அது ஒட்டுமொத்த இஸ்லாமே அதை அனுமதிப்பது போலவும் முஸ்லீம் சமுதாயமே அது ஆதரிப்பது போலவும் ஒரு கருத்தை உண்டாக்கி விட்டார்கள். ஆனா உண்மை என்ன அப்படியா, இந்த மாதிரி செயலை வந்து நாங்கள் முஸ்லீம்களை ஆதரிக்கவே இல்லை. முஸ்லீம் சமுதாயம் யாரும் உங்களை சப்போர்ட்டே பண்ணலை. உங்களுக்கு உங்கள் ஊரில் உள்ள நான் சொல்கிறேன், உங்கள் ஊரில் இதே கோயம்புத்தூரில் ஒரு குண்டு வெடிப்பு நடந்தது. அந்த குண்டு வெடிப்பில் எல்லாரும் கைது செய்யப்பட்டாங்க, இறுதி தீர்ப்பு வந்து இப்போ தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க, சில பேர் அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கிறாங்க. இந்த வழக்கை நடத்துவதற்கு வழக்கறிஞர் வைக்கணும்ல, குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் வந்து கோர்ட்டில் போய் வாதாடுறதுக்கு வக்கீல் வைக்கணும். வக்கீல் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு பணம் இல்லாமல் கோர்ட்டில் முறையிட்டு கவர்மெண்ட்லேருந்து வக்கீல் வச்சாங்க. யாருக்கு? கோவை குண்டு வெடிப்பு வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அரசாங்க வக்கீல் நியமனம் பண்ணார்கள். ஏன் அரசாங்க வக்கீல் வச்சாங்க? அவங்களுக்கு எங்கள் தனவந்தர்களுக்கு காசு கொடுக்கல, எங்கள் ஜமாத்தில் அவங்களை அங்கீகரிக்கலை, மக்கள் அள்ளி கொடுத்துருந்தார்களே ஆனால் அவங்க ராம் ஜெத்மலானி மாதிரி பெரிய வக்கீல் ஒன்றா வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க அரசு வைக்க, அவன் செஞ்சவன் தப்பு செஞ்சாலும் நாங்கள் எல்லாம் ஆதரிச்சோமா, ஜமாத்துக்களை சப்போர்ட் பண்ணோமா, அவங்களுக்கு உறுதுணையாக நின்றோமா, காசு கொடுத்தோமா, ஆதரவு கொடுத்தோமா, இது காட்டுமிராண்டி செயல் தப்பு என்று நாங்கள் சொன்னோம். நாங்கள் சொன்னது மீடியாவில் வரமாட்டேங்குது. நாங்கள் கண்டிக்கிறோம், எங்கள் சமுதாயத்தில் உள்ள எல்லா இயக்கங்களும் இதை கண்டிக்கிறார்கள், தவறுன்னு சொல்கிறார்கள், இது இஸ்லாம் அனுமதிக்கலை. ஒரு உயிரை கொன்றவன் உலகத்தையே கொன்றவன், குர்ஆனுடைய வசனம். ஒரு உயிரை ஒருத்தன் கொலை செஞ்சானே ஆனால் உலக மக்களை எல்லாம் கொன்றதுக்கு சமம் என்று எங்கள் குர்ஆன் இருக்குது. அப்போ இவங்க இவனை கொண்டு கொண்டு இஸ்லாமிய பேரில் செஞ்சால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோமா? ஆனால் அப்படி வருது. முஸ்லீம்கள் யார் நாங்கள் சப்போர்ட் பண்ணலை, இவங்க செய்கிற வேலையினால் எங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படுகிறது, எங்களுக்கு வீடு வாடகை கிடைக்க மாட்டேங்கிறது, கடைக்கு வேலைக்கு ஆள் சேர்க்க மாட்டேங்கிறாங்க என்றெல்லாம் எங்கள் மக்கள் அவ்வளோ பாதிப்புக்குள்ளாகிட்டு இருக்கிறோம். நான் அது என்ன பார்க்கணும், ஒருத்தன் செஞ்சான்னு சொன்னால் அவனுடைய செயலாக்குங்க. ஏன் எல்லாரும் எங்களையெல்லாம் கொண்டு சேர்க்குறீங்க? அதில் எல்லா மதத்திலும் நாள் கிருக்கிறதுக்கு தானே செய்வான். இப்போ உதாரணமாக இலங்கையில் விடுதலை புலிகள் இருந்தாங்க, அவங்களுக்கும் அரசுக்கு மத்தியில் இந்த மாதிரி பிரச்சனை வந்தது, அவங்களும் இதே மாதிரி வெடிகுண்டெல்லாம் வைத்து நின்றாங்க, அரசாங்கத்தை சில வன்முறைகளை இறங்கினாங்க. அவங்க மதத்தால் இந்துவாக இருந்தாலும் அவங்கள யாராச்சும் இந்து தீவிரம் சொன்னாங்க, விடுதலை புலி தான் சொன்னாங்க, அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கிறது, அதைத்தான் சொல்லணுமே தவிர அவங்களோட மதத்தை சம்மந்தப்படுத்தலாமா? அதே மாதிரி மாவோயிஸ்டுகள் இருக்கிறாங்க இந்தியாவில் பல மாநிலங்களில், அவங்களும் இந்த மாதிரி கால்களை கடத்திட்டு போகிறது, வண்டியை கவுத்துறது, அதிகாரிகளை சுட்டுக் கொள்வது, பணக்காரங்களை பிடிச்சிட்டு போய் அறுத்து தலையெடுத்து போடுறது என்ற காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள். இவங்களாம் முஸ்லீமா? முஸ்லீம் இல்லை, அவங்க மதத்தால் பார்த்தா இந்துக்களை தான் இருக்கிறாங்க, ஆனால் இந்து தீவிரவாதம் யாரும் சொல்கிறது இல்லை, அவங்களும் மாவோயிஸ்டுங்கிறாங்க. அந்த மாதிரி எங்களில் உள்ள ஒரு கிறுக்கன் செஞ்சான்னு சொன்னால் அவன் பேரை சொல்லுங்கள், எங்கள் மதத்தை ஏன் சம்மந்தப்படுத்துறீங்கன்னு நாங்கள் கேட்குறோம். அதைத்தான் ஒரு மாத காலம் பிரச்சாரம் பண்ணோம், ஒரு மாத காலம் தீவிரவாதத்துக்கு எதிராக போன வாரம் வரைக்கும் நினைஞ்சிருக்கிறோம், தொடர்ச்சியாக மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணி இஸ்லாம் இதை ஆதரிக்கலை, இதோ குர்ஆன் வசனத்தை பாருங்கள், நபி சொன்னதை பாருங்கள், தீவிரவாதம் இஸ்லாத்தில் கிடையாது, இவன் செய்கிற முஸ்லீமே கிடையாது, இவன் எவன் செஞ்சாலும் சரி அவனுக்கு இஸ்லா சம்பந்தம் இல்லை, நம்ம அண்ணன் தம்பிகளாக வாழணும், உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு கொள்கை இருக்கலாம், அதுக்கான அடிச்சிக்கிற கூடாது என்று தான் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் என்னவோ தெரியல, முஸ்லீமில் நாலு கிருக்கம் செஞ்சால் மட்டும் ஒட்டுமொத்த இஸ்லாமே அதை செஞ்ச மாதிரி சித்தரிச்சிட்டு இருக்கிறாங்க. அதான் காரணம். அதை நாங்கள் இந்த மாதிரியான பிரச்சாரத்தின் மூலமாக உங்களையெல்லாம் அழைத்து வைத்து விளக்குவதன் மூலமாக நாங்கள் சரி செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் அந்த கொடூரமான மார்க்கம் நினைப்பது ரெண்டு தான் காரணம், எங்களில் உள்ள சில பேர் செய்யக்கூடிய காரியங்கள் அதுக்கு இஸ்லாம் சம்பந்தம் கிடையாது, நாங்கள் ஆதரிக்கலை, எங்கள் மக்கள் ஆதரிக்கலை, எங்கள் தனவந்தர்கள் ஆதரிக்கலை, நாங்கள் வந்து வெறுக்கிறோம் இந்த செயலையும், இந்த செயலை செய்யக்கூடியவர்களையும் நாங்கள் நஞ்சு மாதிரி வெறுக்கிறோம், எங்கள் இறைவன் வெறுக்கிறான், இஸ்லாம் வெறுக்கிறது, இவர்களை நபிகள் நாயகம் இருந்தால் வெறுப்பார்கள் அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் என்பதை நாங்கள் மக்களுக்கு என்ன செய்கிறோம், புரிய வைக்கிறோம். அப்படி தானே இதை மாற்ற முடியும். நீங்கள் இதை மக்கள்கிட்ட கொண்டு போங்க. நாலு கிறுக்கம் செஞ்ச கேப்பா சமுதாயத்தை சொல்கிறீங்க, சமுதாய அங்கீகாரத்தை செஞ்சானா, முஸ்லீம்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி அதை செஞ்சாங்க, நாலு கிறுக்கம் அவ்வளவுதான், எல்லா மதத்திலையும் இருப்பான்,
எங்கள உள்ள நாளுக்கு இருக்க நெஞ்சாது இஸ்லாத்தின் பெயரால சொல்லப்படுது, அவ்வளவுதான். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இறைவனின் திருப்பெயரால் என்னுடைய அறியாமையின் கேள்வியை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். உலகத்தை படைத்த இந்த படைப்பாளன், படைத்தோன், வல்லவன், நிகரற்றவன், இப்படியாக இந்த பூ உலகை அழகு எழிலாகவும் மகிழ்ச்சி பொங்கவும் இருக்க வேண்டும், இந்த மானிடம் பயனுற வாழ்வதற்கு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் படைத்தான். ஆனால் முதல் மனிதன் செய்த தவறினால் இந்த உலகமே இன்று வரை பால்விட்டு கிடக்கின்றது. ஸ்டில் நவ், இதுவரை ஒரு குற்றம் செய்த குற்றவாளி, அந்த குற்றவாளி தான் அந்த தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்பது நியதி. அதை விட்டு குற்றம் செய்த ஆதம் நபி, நம்முடைய முதற் தகப்பன், தவறு செய்த போது, இறைவனின் கட்டளையை மீறின போது இது மகா குற்றமாக ஏற்படுத்தினால் இறைவனுடைய தண்டனைக்கு ஆளானார். ஆகட்டும், அதற்காக இன்றைய வரை அவருடைய தலைமுறைகளாகிய நாம் கஷ்டப்பட வேண்டும் என்பது ஏன்? இதற்கு விளக்கு உரை எனக்கு வேண்டும். அதாவது இறைவன் வந்து இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஒரு ஜோடியை தான் படைச்சார். இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஆதம் ஹவ்வா, கிறிஸ்தவர்கள் வந்து ஆதாம் ஏவாள்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஜோடியை தான் கடவுள் படைத்தார். அவங்களிலிருந்து பல்கி பெருகி தான் நம்ம இப்படிலாம் இருக்கிறோம். பல மதத்தவர்களாக இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் அப்பன் யார்னு கேட்டால் ஒரு ஆள் தான். நம்ம எல்லாருக்கும் அம்மா யார்னு கேட்டால் ஒருத்தனா முடியும். அது இந்துவாக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும், தமிழனாக இருந்தாலும், மலையாளியாக இருந்தாலும், அப்படியே சுருங்கிக்கிட்டே போனால் கடைசியில் போய் ரெண்டு பேரில் முடியும். அந்த ரெண்டு பேருக்கு நம்ம பல்கி பெருகியவெல்லாம் இருக்கிறோம். ஐயா, கேள்வி என்னன்னு கேட்டால், கடவுள் வந்து இந்த ஆதம் ஹவ்வா ரெண்டு பேரையும் படைத்து சொர்க்கச்சோலைகளில் அவங்களை தங்க வச்சுருந்தார். தங்க வைத்து இந்த குறிப்பிட்ட மரத்தை மட்டும் நீங்கள் நெருங்கக்கூடாது, என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கிறீங்க, இந்த பர்டிகுலராக ஒரு மரத்தை குறிப்பிட்டு இதை நீங்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது என்று கடவுள் கட்டளையிட்டார். அந்த ஆதமும் ஹவ்வாவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த மரத்தை சாப்பிட்டாங்க. எந்த மரத்தை சாப்பிடக்கூடாது என்று கடவுள் சொன்னாரோ அந்த மரத்தினுடைய கனியை என்ன செய்கிறாங்க, அவங்க சாப்பிட்றாங்க. அப்போ சாப்பிட்ட உடனே கடவுள் என்ன செய்கிறார், இஸ்லாமிய நம்பிக்கைப்பட அந்த செய்தியை சொன்னா தான் அவங்க கேள்வி உங்களுக்கு விளங்கும். சாப்பிட்டோன்னு என்ன பண்ணுறாரு கடவுள், இவ்வளவு கனி வர்க்கங்களை உனக்கு தந்திருந்தேன், எதை வேணாலும் சாப்பிடுன்னு சொன்னேன், இந்த ஒன்றே ஒன்று தான் நீ தொடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன், அதை மீறி நீ என்ன செஞ்ச, தடுக்கப்பட்டதை சாப்பிட்ட, அதனால பூமிக்கு இறங்கு, கீழே இறங்கு என்று சொல்லி கடவுள் ரெண்டு பேரும் இறக்கி விட்டார். இறக்கி விட்டதுனால தான் நம்ம பல்கி பெருகி இந்த மாதிரி மனித குலமாக வந்திருக்கிறோம். ஐயா, கேள்வி என்னன்னு கேட்டால், அந்த ரெண்டு பேர் செஞ்ச தப்புக்காக வேண்டி நம்மளையெல்லாம் இந்த பூமியில் இறக்கி நம்மளை கஷ்டப்பட வைக்கணுமா? அதான் ஐயாவுடைய கேள்வி. முதல் விஷயம் என்னவென்று கேட்டால், நம்மெல்லாம் இங்கே வரணும் என்பதற்காகத்தான் கடவுள் தப்பு செய்ய வச்சார் அவரை. அந்த தப்பை ஏன்னு கேட்டால், சொர்க்கத்தில் வந்து இனப்பெருக்கம் கிடையாது. சொர்க்கத்தில் அவங்க ரெண்டு பேர் இருந்தாங்கன்னு வைங்க, சொர்க்கத்தில் சந்ததிகள்லாம் பெருகாது. இறைவனுடைய ஏற்பாடு பிரகாரம் சொர்க்கத்தில் மலைஜலம் கிடையாது, சொர்க்கத்தில் இனப்பெருக்கம் கிடையாதுங்கும் போது அவங்க அந்த மரத்தை சாப்பிடாமல் இருந்தாங்கன்னு வைங்க, அந்த ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் பேசுறதுக்கு நம்மளாம் இருக்க மாட்டோம். அப்போ அந்த மரத்தை சாப்பிட்ட உடனே தான் அந்த பாலுணர்வை ஏற்படுத்தி அந்த இனவிருத்தி செய்யக்கூடிய தன்மை கடவுள் உண்டாக்குறார். அதனால கீழே இறங்குன்னு சொன்னார். அப்போ இந்த கீழே இறங்க வைத்தது எதுக்கு என்று கேட்டால், மனிதன் இனம் பெருக்க செய்யணும், பல்கி பெருகணும், அவனுக்கு நம்ம பரிச்சை வைக்கணும், நல்லவனுக்கு சொர்க்கம் கொடுக்கணும், கெட்டவனை தண்டிக்கணும் என்பதற்காக இறைவனே தான் அந்த மரத்தை ஏற்பாடு செஞ்சு அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சாப்பிடணும்னு இறக்கி விட்டார். இப்போ என்னன்னு கேட்டால், அவரை தண்டிக்காமல் விட்டு இருந்தால் நம்ம வந்திருக்க மாட்டோமே, மனித குலம் இல்லாமல் போயிருக்குமே. எவ்வளோ பெரிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு இனம் என்பது இன்றைக்கி நம்மளே ஆச்சரியப்படுறோமே. நம்முடைய ஆற்றலை எண்ணி நாமளே வியப்படக்கூடிய அளவுக்கு மனுஷனுக்கு கடவுள் ஆற்றலை கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் அந்த தப்பை செய்யணும். அந்த தப்புக்கு பனிஷ்மெண்ட் என்ன? போய் புள்ள குட்டிகளை பெறக்கூடிய மரத்தனை சாப்பிட்டு விட்ட,
இறங்கி போய் புள்ளகுட்டியில பத்து நீ என்ன செய்ய உலகத்துல வாழும் சொன்னாரு. அது தண்டனை நிமித்தமாக நமக்கு வரவில்லை. கடவுள் வந்து மனித இனத்தை உற்பத்தி பண்ண நாடுகிறாரு. அது அவன் வழியாகவே அதை கடவுள் வந்து செய்து முடிக்க நாடுகிறாரு. அதனால தான் அவர் சாப்பிட வச்சார். சாப்பிட வச்சதும் கடவுள் தான், அதை கொண்டு இறக்கி விட்டதும் கடவுள் தான். பிறகு நம்ம நல்லவங்க கெட்டவங்களா நடக்கிறதை பார்த்து பரிசு திரும்ப அங்க போக போறோம் சொர்க்கத்துக்கு. நல்லவங்களா இருந்தோமையானால் எந்த சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டாரோ அங்க நம்ம போக போறோம். கெட்டவளா இருந்தோமையானால் நரகம்ங்கிற தண்டனைக்கு உள்ளாக போறோம். அதுக்காக செஞ்ச ஒரு ஏற்பாடு தண்டனை தவிர இது தண்டனை கிடையாது, இது ஒரு சோதனை, அவ்வளவுதான். இஸ்லாமிய சட்டப்படி ஆட்சி நடக்கின்ற அரபு நாடுகளில் பெண்கள் தலைமையேற்க சட்டத்தில் அனுமதி உண்டா? சரி, என்ன கேட்குறாங்கன்னா, இஸ்லாமிய ஆட்சி நடக்கக்கூடிய அரபு நாடுகளில் பெண்கள் ஆட்சி தலைமைக்கு வருவதற்கு அனுமதி உண்டா கேட்குறாங்க. பெண்கள் ஆட்சி தலைமை வருவதை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க முற்போக்கு என்ற பெயரில் ஒழித்து மறைத்து சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், பெண்கள் அந்த ஆட்சி பொறுப்பு என்கிற ஒரு சுமை, கடுமையான சுமையை பெண்களுக்கு சுமக்க முடியாது. இது பேசிக்கான ஒரு விஷயம். எதனால் முடியாது என்று சொல்லுவோம் என்று கேட்டால், அவங்களுக்கு இயற்கையாக உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய சில அந்த கோளாறுகள், மாதவிடாய் நேரங்கள், பிரசவ நேரங்கள், பிள்ளை பெருகு நேரங்கள், குழந்தையை பாலூட்டக்கூடிய பருவங்கள்னு பல கட்டங்களை அவங்களை அடையக்கூடிய நேரத்தில் ஒரு குடும்ப சுமையை அவங்களுக்கு பெரிய கஷ்டமாகிவிடும். ஒரு ஆளுக்கு சுமையை கொண்டே கொடுக்கறதா இருந்தால் நாட்டில் போருக்கு போர் செய்வதை பற்றி பேச வேண்டி வரும், யுத்தம் செய்ய வேண்டி வரும், மக்களை காப்பாற்ற வேண்டி வரும், பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டி வரும் பொழுது அவங்க ஏதாவது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஆத்திரத்தில் ஒரு முடிவு எடுத்து விட்டார்களே ஆனால் அது பாரதூரமான விளைவை ஏற்படுத்தி போய்விடும். அதனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், எல்லா நிர்வாகத்தையும் பெண்கள் பண்ணலாம். ஒரு நாட்டுடைய ஒட்டுமொத்த டிசிஷனை எடுக்கக்கூடிய அந்த பொறுப்பை பெண்கள் சுமக்க வேண்டாம், அது ஆண்களுக்கே ரொம்ப சிரமமான ஒரு பணி, ஆண்களாலேயே செய்வதற்கு கஷ்டமான பணி என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. அதுபோக நீங்கள் பார்க்க வேண்டும், பெண்களுடைய இயல்புலையே அவங்க இதை விரும்பக்கூடியவங்களா இருக்கிறாங்களா? கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறோம்? இப்போ வந்து ஒரு உள்ளாட்சி தேர்தலோ ஒரு சட்டசபை தேர்தலோ நடக்கிறது, இவங்க வலுக்கட்டாயமாக 33% ஒதுக்கி 10% ஒதுக்கி கொடுத்தாலே தவிர பொதுவாக அவங்க என்ன செய்யலை, எல்லா தொகுதியிலையும் பெண்கள் போட்டியிடலாம், போட்டியிடுறாங்களா இருந்தது கிடையாது. பெண்களுக்குன்னு ஒதுக்கின காரணத்தினால் அந்த குடும்பத்தில் ஆண் அரசியல்வாதி இருப்பார்ல, அவர் குடும்பத்து பெண்களை இறக்கி விடுறார். அதனால தான் அந்த பெண்கள் கூட வர்றாங்களே தவிர, பெண்கள் விரும்பி போய்கிட்டு இந்த சட்டசபை இதனையெல்லாம் போய் நிற்கணும் ஆசைப்பட வசிக்கிறாங்க? ஆசைப்படுறதே கிடையாது. இடஒதுக்கீடு கொடுத்தால் கூட நிறைய இப்போ ஊர்களில் என்ன நடக்குதுன்னு கேட்டால், பேருக்கு அந்த அம்மா கவுன்சிலராக வச்சுக்கிட்டு புருஷன் ஆட்சி பண்ணுறாரு, பேருக்கு அந்த அம்மா பிரசிடண்டாக வச்சுக்கிட்டு அவருடைய கணவர் தான் ஆட்சி பண்ணுறாரு. உள்ளாட்சியில் ஒதுக்குனாங்கல்ல, ஒதுக்கின பிறகு அரசாங்கத்தில் கொடுக்குற ரிப்போர்ட் என்னவென்று சொன்னால், பேருக்கு தான் இந்த அம்மா வந்து பிரசிடண்டாக இருக்குது, பஞ்சாயத்து போர்டு தலைவியாக இருக்குது, கவுன்சிலரை மெம்பராக இருக்குது, எல்லாமே கணவரை கொண்டு தான் டீலிங் நடக்கிறது என்று சொன்னால் இது கொடுத்தும் கொடுக்காத மாதிரி நடக்குதா இல்லையா? அதான் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஏன் கொடுத்தோம்னு நினைக்கிற அளவுக்கு ஆண்களுடைய ஆதிக்கம் திரும்பவும் அங்கே தான் வந்து நிற்கிறது. அதுபோக நீங்கள் பார்க்க வேண்டும், ஒரு ஆண் வந்து ஒரு அரசியல் தலைவனாக வர்றான்னு வைங்க, எப்படி வர்றான்? அவன் கீழேருந்து நோட்டீஸ் அடித்து போஸ்டர் ஒட்டி ஜெயிலுக்கு போய் பசகாச்சி அடிப்படையான பல போராட்டங்களில் கலந்து கொண்டு ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு என்ன செய்கிறான், அப்படி தான் தலைவன் உண்டாக முடியும். தலைவன் வர்றது எப்படி வருவான்னு கேட்டால், கீழேருந்து அடி உதப்பட்டு ஒரு இயக்கத்துக்காக பாடுபட்டு அந்த கிளைக்கு தலைவராகி அப்புறம் வட்டத்துக்கு தலைவராகி அப்புறம் மாவட்ட தலைவராகி அப்புறமேலே ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு தான் எல்லா தலைவரும் இப்படி தான் வர முடியும். ஆனால் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால், பெண்கள் வந்து அந்த ஆணுடைய ஒரு உறவை சொல்லி மட்டும்தான் மேலே வர்றாங்க. பெண்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால், அவங்க கீழேருந்து அடிமட்டத்திலே இருந்தெல்லாம் வரமாட்டார்கள். இன்னார் அண்ணா இறந்து போயிட்டாரா, அவர் கொண்டாட்டி நிப்பாட்டி வைங்க, அவரை மகளை வைங்க அடுத்த இடத்துல என்கிற வகையில் தான் அந்த மாதிரியான தலைவர்களை உருவாக்குறாங்களே தவிர, கீழேருந்து ஆம்பளை செய்கிற வேலை அவங்க செய்ய முடியுதா? அவங்கள விரும்புகிறாங்களா? அதெல்லாம் போஸ்டர் நான் கேட்குற தலைவர் அவர் ஆசைப்படுறாருனா கீழேருந்து வர்ற வேலைகளை பெண்கள் செய்யணுமா இல்லையா? அவங்க எங்கேயாவது போஸ்டர் விட்டுவாங்களா? பஸ்ஸு சட்டியை தூக்கிட்டு திருத்துருவா போவாங்களா? அந்த மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சு ஒன்று ரெண்டு அப்படி படிப்படியாக வருவாங்களா? அப்படி வரமாட்டேங்கிறாங்க. வேற எப்படி செய்கிறாங்க? இன்னாருடைய மனைவி அவர் கொல்லப்பட்டார், அதனால் அவருக்கு பிறகு இவர், இந்த மாதிரியான அடிப்படையில் திணிக்கப்பட்டு வர்றாங்களே தவிர
கட்சியிலிருந்து பெண்களை இதை விரும்பும் பொழுது கிடையாது. அவங்களுக்கு குடும்ப சுமையா அவ்வளவு கஷ்டமா இருக்கிறது, குடும்பத்தை சமுக்கிறத அவ்வளவு கஷ்டமா இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாட்டு நிர்வாகத்துக்கு கொடுக்கணும் என்பதற்கு எந்த விதமான ஒரு அவசியமும் இல்லை. அதனால இஸ்லாமிய முறை பிரகாரம் ஒரு ஆம்பளை வந்து எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரியா இருப்பான் உடல் ரீதியா. பெண்ணை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் நேரம், மாதவிடாய் நிற்கக்கூடிய பருவம், அதெல்லாம் தாறுமாற சிந்தனை வேலை செய்யும். மாதவிடாய் நிற்கிற கடைசி கட்டம் இருக்குல்ல, அந்த அந்த ரெண்டு மூணு ஆண்டுகளில் வந்து ஹார்மோன் இப்படி சேஞ்ச் பண்ணும்போது என்ன செய்யும், அவங்களுக்கு ஒரு சீரா ஒரு மூளை வேலை செய்யாது, பல மாதிரியாக வரும்னு அறிவியல் ரீதியாக சொல்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயம் ஒரு கற்பிணியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி உடல் என்ன செய்யும் ஒரு முடிவுகளை மேற்கொள்ளணும், பிரசவிக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி மேற்கொள்ளணும், குழந்தை வைத்திருக்கிற நேரத்தில் அவங்களுடைய கவனமெல்லாம் அதிலேயே இருக்கணும். இந்த மாதிரியான பல ஃபிசிக்கலாக அவங்களுக்கு சில பலவீனங்கள் இருக்குது, அதில் மறுக்க முடியாது. அதனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், சின்ன சின்ன நிர்வாகங்கள் உங்கள் பண்ணிட்டேன், ஒட்டுமொத்த நாட்டுக்கு அதிபர் என்கிற ஒரு பொறுப்பு வந்து பெண்களுக்கு வேண்டாம். அதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு. இப்போ பெண்ணுரிமைங்கிற பேரில் பொய்யாகலாம் இஸ்லாம் சொல்லாது, எது உண்மையாக இருக்கோ அதான் சொல்லும். இஸ்லாம் அப்படி தான் சொல்லி காட்டு, எங்களுக்கு ஆண்கள் தான் நிர்வகிக்கக்கூடியவர்கள், நாட்டு நிர்வகிக்கிறது ஆண்கள் தான் என்று சொல்லுகிறது. அதுதான் இஸ்லாமிய அடிப்படை. என் பேர் சரவணகுமாருங்க, பொள்ளாச்சியிலிருந்து வரேன். குரான் வந்து ஒரு வருஷமாக படிச்சுட்டு இருக்குங்க. அது இறைவனுடைய வார்த்தைங்களுக்கு ஏகப்பட்ட அத்தாட்சிகளை காண முடியுது. விண்வெளி பிரயாணம் பற்றி குரான் சொல்லுது, பூமியில் மலைகளை அடைய முடியாதுன்னு சொல்லுது, கடல்களை இரு கடலுக்கிறைய திரையை பற்றி சொல்லுது, ஆழ்கடல் இருளை பற்றி சொல்லுது. இனி சொல்ல போனால் ஸ்கேன் போன்ற கருவிகள் கண்டுபிடிக்காத காலத்திலிருந்து கருவிகளை பற்றி சூரால் மூமின்கிற அத்தியாயத்தில் சொல்லுது. இது இறைவனுடைய வார்த்தைகள் என்பதை நாங்கள் வந்து உணர்ந்துட்டோம். நாம் இந்த மார்க்கத்தை வந்து மறைமுகமாக பின்பற்றிட்டு வருவோம். இந்த சபையில் வந்து நான் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு செய்தியை இங்கே சொல்லிக்கிறேன். இது வந்து சில கிறிஸ்தவ நண்பர்கள் சொல்கிறாங்க, முகமது நபி அவர்கள் வந்து எங்கள் பைபிளை காப்பி அடித்து எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அல்லாவே சொல்கிறாங்க 29வது அத்தியாயம் அல் கன்பூத் அப்படிங்கிறதுல, முகமது இதற்கு முன்னால் எந்த ஒரு வேதத்தையும் நீ வாசித்திருக்கவில்லை, இனியும் உமது வலது கையால் அதை எழுதியிருக்க மாட்டீர், எதையும் எழுதவும் மாட்டீர், அப்படி இருந்தால் வீணர்கள் உண்மை சந்தேகப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி பார்க்குறீங்க. என்னோடய கேள்வி வந்து இந்த விருத்த சேதனம் பற்றின செய்தி, அது குரானில் எந்த இடத்துலையும் காணப்படலை. ஆனால் வந்து ஈசா நபி அவர்களும் எகையா அவர்களும் 8வது நாளில் விருத்த சேதனம் செஞ்சதாக பைபிளில் இருக்குது, அதை அவங்க புறக்கணிக்கிறாங்க, இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு முன்னால் இந்த மாதிரி சகோதரத்துவமான நிகழ்ச்சிக்கு ஏற்படுத்திய தவ்ஹீத் ஜமாத்துக்கு நன்றி. என்ன கேட்குறாங்கன்னா, விருத்த சேதனம், விருத்த சேதனம்னா சுண்ணத்து பண்ணுவாங்கல்ல சொல்கிறார், அந்த சுண்ணத்தை விருத்த சேதனம்ங்கிற வார்த்தையால் பயன்படுத்துவாங்க. அப்போ விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று குரானில் எங்கேயுமே இல்லை. ஒரு குரான் கூட படிச்சிருக்கிறார், குரானில் வந்து விருத்த சேதனம் செய்கிறது பற்றி சொல்லப்படவே இல்லை. ஆனால் பைபிளில் கூட என்ன செய்யப்பட்டிருக்கு, விருத்த சேதனத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சொல்லப்பட்ட அந்த கிறிஸ்தவர்கள் வந்து விருத்த சேதனம் செய்ய மாட்டேங்கிறாங்க. குரானில் விருத்த சேதனம் இல்லை, நீங்கள் செய்கிறீங்க, அது என்ன காரணம்னு கேட்குறாரு. முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், எங்களுடைய அடிப்படை வந்து குரான் மட்டும் எங்கள் இஸ்லாத்தின் அடிப்படை கிடையாது. குரான் என்பது பேசிக்கான தொழுகை, தொழுகை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு குரான் சொல்லும். எப்படி தொழுகணும்னு குரானில் இருக்காது, தொழுங்கள் என்று இருக்குமே தவிர எப்படி தொழணும் வேண்டுமென்றால் முகமது நபி தொழுது காட்டுவாங்க, அந்த செயலை நாங்கள் ஜாயின்ட் பண்ணி அதே மாதிரி தொழுகணும். ஜக்காத்து கொடுங்கள் என்று மட்டும்தான் குரானில் இருக்கும், எவ்வளோ ரூபா இருந்தால் எவ்வளோ கொடுக்கணும் அது குரானில் இருக்காது. அந்த ஆர்டர் இருக்கும், அதை எப்படி செயல்படுத்துவது என்பது குரானில் இருக்காது. முகமது நபி என்ன செய்வாங்க, இன்னென்ன பொருளுக்கு இவ்வளோ இவ்வளோ ஜக்காத்து, இத்தனை ஆடு இருந்தால் இவ்வளவு, ஒட்டகத்தில் இவ்வளவு, தங்கத்தில் இவ்வளவு, வெள்ளியில் இவ்வளவு என்று சொல்லி அவங்க தான் அந்த கால்குலேஷன் பண்ணி மக்களுக்கு சொல்லுவாங்க, அதை நாங்கள் சேர்த்துக்கிறணும். இப்போ குரானும் முகமது நபியுடைய விளக்கமும் தான் எங்களுக்கு வழிகாட்டி. அந்த அடிப்படையில் முகமது நபியுடைய வழிகாட்டுதலில் இந்த சுன்னத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. முகமது என்ன செய்கிறாங்க, நீங்கள் வந்து சுன்னத்து பண்ணுங்க, விருத்தசனம் செய்யுங்க. இது ஆபிரகாம் இப்ராஹிம் நபி காலத்தில் இருந்து தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு வழிமுறை என்று சொன்ன அடிப்படையில் நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த சுன்னத்து என்கிற ஒரு காரியத்தை செய்கிறோம். இந்த கிறிஸ்தவ மார்க்கத்திலையும் கூட ஆபிரகாமுக்கு விருத்த சேதனம் பண்ண சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பிள்ளைகளுக்கு செஞ்சதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவுக்கு சுன்னத்து பண்ண விஷயம் பைபிளில் இருக்கிறது. ஆனாலும் இயேசுவுக்கு பிறகு பவுல் என்கிற சவுல் என்கிற ஒரு பவுல், அவர் புனிதராக அவங்க நினைக்கிறாங்க, அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், நான் விருத்த சேதனம் தேவையில்லை என்று முடிவெடுக்கிறார். இதுதான் எடுக்கிறார், இயேசு முடிவெடுக்கவில்லை. அந்த புதிய ஏற்பாட்டில் தெளிவாக அவர் சொல்கிறார், சுவிசேஷங்களை படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொல்கிறேன் என்று சொல்லி தான் சொல்கிறார். இவர் பின்னாடி வந்து இவர் மாற்றினதை கிறிஸ்தவ மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க,
ஆனா இயேசு வழிமுறை என்னவென்று கேட்டால் சுன்னத்து செய்வதுதான். இயேசு செஞ்சாரு, சாலமோன் செஞ்சாரு, மோசே செஞ்சாரு, ஆபிரகாம் செஞ்சாரு, எல்லா ஆண்களுக்குமே என்ன செய்யணும், அது வந்து பல பல இடங்களில் பல ஏற்பாடுகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இயேசுக்கு சுன்னத் செய்யப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்துவ நம்பிக்கை பிரகாரமும் இந்த பவுல பின்னாடி மாத்துறாருல, இயேசுடைய காலத்துக்கு மிக பின்னாடி வந்து இவரா அதை மாற்றி விட்டார். ஆனால் அதை மக்கள் ஏன் ஏற்றுக்கிறான் நமக்கு தெரியல. இயேசுக்கு என்ன செய்யப்பட்டது அதை செய்யாமல் இவர் அது தேவையற்றது அப்படின்னு சொன்னதை ஏற்றுக்கொண்டு இப்போ செய்யாமல் இருக்கிறாங்க. ஆனால் யூதர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் யூதர்களாக இருக்கக்கூடிய என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு மத கடமையாகவே இப்போ செய்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவில் பிரிட்டனில் எல்லாம் மருத்துவ அடிப்படையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவ அடிப்படையில் இல்லாமல் அந்த ஆணுடைய சுண்ணத்து செய்கிறது தான் ஆரோக்கியமானது என்கிற ஒரு அடிப்படையில் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நம்ம விளங்கிக்கணும். இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த சுண்ணத்து என்பது உண்மையில் ரொம்ப ஆரோக்கியமானது. இன்னும் சொல்ல போனால் இப்போ இந்தியாவில் பெரிய ஆய்வு பண்ணாங்க, ஒரு ஆய்வு ஆய்வு பண்ணி கர்ப்பப்பையில் ஒரு கேன்சர் வரும் பெண்களுக்கு. கர்ப்பப்பை கேன்சர் வந்து முஸ்லீம் பெண்களுக்கு வருவது இல்லை, ஏன் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. காஷ்மீரில் பெண்களுக்கு வந்து அந்த முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையிலேயே கேன்சர் வரக்கூடிய தன்மை இல்லை. எதனால் என்று அவங்க ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ஆண்கள் சுண்ணத்து செய்யாமல் இருக்கிறாங்களே அதனால் தான் கர்ப்பப்பையில் கேன்சர் உண்டாகிறது. சுண்ணத்து செய்யாவிட்டால் அந்த தோல் மூடிக்கொண்டிருக்கும் பொழுது அது உள்ள அந்த கிருமிகள் போக்குவரத்துலாம் சுத்தம் இருக்கும். அது ஒன்றும் இல்லாமல் சுத்தமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது பெண்களுக்கு கடத்தப்படாது. இவங்க அந்த தோல் மூடின பிறகு வெளிப்பட்ட விந்துடைய ஒரு துளி அதில் இருக்கும், ஒரு சிறுநீர் துளியில் இருந்து கொண்டே இருக்கும். அதை ஒட்டி உண்டாகக்கூடிய சில கிருமிகளின் காரணத்தினால தான் இவங்க உடலுறவு கொள்ளும் பொழுது ஆண் மூலமாக அந்த கடத்தப்பட்டு பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், கர்ப்பப்பைனா வாயில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வருவதற்கு இது காரணம் என்று கண்டறிந்திருக்கிறார்கள். இதனாலே என்ன செய்கிறாங்கன்னா உலக அளவில் இந்த ஆராய்ச்சி நடத்தப்பட்டு ஆப்பிரிக்கா அரபு நாடுகளில் பெண்களுக்கு இந்த நோய் இல்லை, இந்த நோயில் கர்ப்பப்பை வாய் கேன்சருங்கிறது இல்லை. சுண்ணத்து செய்யப்படாத நாடுகள்லாம் இருக்கிறதை வைத்து தான் ஆராய்ச்சி பண்ணி இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ சுண்ணத்து செய்கிறது என்பது பெண்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியம்னா சிறுநீர் கழித்த பிறகு அந்த இடம் சுத்தமாக வேண்டும். என்னதான் நீங்கள் சுத்தம் பண்ணாலும் அந்த தோல் மூடிக்கொண்டிருக்குமே ஆனால் உள்ள சில திவளைகள் சில சொட்டுகள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அது அவனையும் பாதிக்கும் அவங்களையும் பாதிக்கும் என்கிற ஒரு அடிப்படையில் அது ஆரோக்கியமானது என்று சொல்லி அமெரிக்காவில் உள்ள மருத்துவர்கள்லாம் இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க. குழந்தைகள்னா கண்டிப்பாக என்ன செய்யுங்க, அவ்வளோ வேண்டியதில்லை. முதல்ல ஜெயலலிதா அவர்கள் வந்து சென்ற முறை முதலமைச்சராக இருந்தாங்க இதுக்கு முந்தி. அப்போ முந்தின பீரியடில் முதலமைச்சராக இருக்கும் பொழுது தொட்டில் குழந்தை திட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த பீரியடில் இல்லாமல் இதுக்கு முந்தி ஒரு தடவை முதலமைச்சராக இருக்கும் பொழுது தொட்டில் குழந்தை திட்டம்னு ஆஸ்பத்திரிகளில், அதாவது தாய் தந்தையெல்லாம் பெற்றுட்டு விட்டுட்டு போயிடுறாங்க, குழந்தையை போட்டு போயிடுறாங்க. அப்போ குழந்தையை பெற்று விட்டு தவறான முறையிலையோ அல்லது வளர்க்குறதுக்கு சிரமப்பட்டோ குழந்தையை பெற்று போட்டு போயிடுறாங்க. அதை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி இவங்க என்ன பண்ணாங்கன்னா மருத்துவமனையில் ஒரு செக்ஷனை உண்டாக்கி தொட்டில் குழந்தைன்னு சொல்லி கவர்மெண்டுடைய கண்ட்ரோலில் அந்த குழந்தைகளை வளர்த்து அவங்கள ஆளாக்குறதுக்காக வேண்டி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. அப்போ அவங்க உத்தரவு போட்டது என்ன தெரியுமா, ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் கண்டிப்பாக சுண்ணத்து பண்ணி கொடுங்க, குழந்தைகளுக்கு வரக்கூடிய அந்த தொற்றுநோய் பிறப்புறுப்பில் வரக்கூடிய நோய்களை தடுப்பதற்காக வேண்டி அதை சுண்ணத்து செய்ய வேண்டும்னு உத்தரவு போட்டாங்க. அப்படி செய்யப்பட்டது. அவங்க இஸ்லாமியங்கிற அடிப்படையில் அதை செய்யலை, அது ஆரோக்கியமானது என்று மருத்துவர்கள் சொன்ன அடிப்படையில் தான் தொட்டில் குழந்தைகளுக்கு பூரா சுண்ணம் செய்யப்பட்டிருக்கும். ஆனால் அதை எப்படி போகிறாங்கல்ல, அந்த மாதிரி குழந்தைகளாக இருந்தால் கவர்மெண்ட் என்ன செய்கிறது, சுண்ணத்து செய்கிறது. அது போக என்னென்னு கேட்டால் இந்த சுண்ணத்து செய்கிற காரணத்தினால் ஒரு அதாவது அவங்க இல்லற வாழ்க்கையில் கூடுதலான சந்தோஷம் அடையலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்வாணன் காலஞ்சென்ற பெரிய எழுத்தாளர் அவர், அவர் மகன் கூட லேனா தமிழ்வாணன் இருக்கிறார். இந்த கல்கண்டன்னூர் பத்திரிகைலாம் நடத்தியிருந்தார். அந்த தமிழ்வாணன் அவர் வந்து ஒரு புஸ்தகம் இருக்கிறார். அந்த புஸ்தகத்துக்கு பேர் வந்து முஸ்தி மைதுனம். தமிழ் புஸ்தகம்னா வடமொழியில் பேர் வச்சிருக்கிறார் முஸ்தி மைதுனம்னு. அந்த புஸ்தகத்துக்கு பேர் மணிமேகலை பிரசுரத்தில் அது கிடைக்கும், லைப்ரரிகளில் கிடைக்கும். அதை எடுத்து பாருங்கள், அதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இந்த சுண்ணத்து செய்கிற காரணத்தினால அது ஆணும் பெண்ணும் சேரும் பொழுது ஆணுடைய உறுப்பில் அதிக கூச்சம் ஏற்படுமையானால் சீக்கிரமாக அவருக்கு ஸ்கலிதமாகிவிடும். அதிக கூச்சம் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் தாமதமாக ஸ்கலிதமாகும். அப்போ அந்த பெண்களுக்கு முழு சந்தோஷம் கிடைக்கும். அதுக்கு வந்து இந்த சுண்ணத்து பண்ணுவது உதவுது. சுண்ணத்து பண்ணுற காரணத்தினால
அந்த உறுப்பு வெளியவே இருக்கிறதுனால ஆடைகளில் உள்ளாடைகளில் உரசி உரசி அதனுடைய கூச்சத்தன்மை குறைந்து விடுகிறது. அதனால் அவங்க தாம்பத்திய வாழ்க்கையில் கூடுதல் சந்தோஷம் அடைய முடியும். யார் சொல்கிறா? தமிழ் வானம் சொல்கிறார். இப்படி ஏராளமான நன்மைகள் அதில் இருக்கிறது. அப்போ இஸ்லாம் வந்து இந்த சுன்னத்துங்கிறது அறுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும், அது பார்க்குறதுக்கு ரொம்ப வேதனைப்படுற மாதிரி இருந்தாலும், ஒரு ஆணுடைய கூடுதலாக இருக்கக்கூடிய இந்த நுனித்தோலை வெற்றது வந்து ஆரோக்கியமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது நல்ல தன்மை. கிறிஸ்தவர்கள் ஏன விட்டுட்டாங்க, அவங்க மார்க்கத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவங்க விட்டுருக்கிறாங்க. அது கண்டிப்பாக எல்லாரும் மதத்தை கடந்து அனைவருமே இதை கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்ல. குழந்தை பெத்த உடனேயே அதை செஞ்சீங்க என்று சொன்னால், இஸ்லாத்துக்காக நீங்கள் செய்யாட்டால் கூட உங்கள் குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது.